அது வந்து நம்ம வந்து தலித் கவிதையியல் குறித்தான ஒரு கலந்துரையாடல் தான். ஸோ இதில் பல்வேறு விஷயங்கள் அவங்க வந்து பேச போகிறாங்க. தலித் கவிதைகளுக்கான வரையறை என்ன, அது அழகியலை முன்னிறுத்தணுமா அரசியலை முன்னிறுத்தணுமா, இது ரெண்டும் முயங்கி வந்து பேசக்கூடிய ஒரு கலை அது சொல்லணும்னு சொல்லிட்டு தமிழ் சமூகத்துடைய மிக முக்கியமான கவிஞர்கள் எழுத்தாளர்கள்லாம் வந்து பேச போகிறாங்க, ஒரே மேடையில் இருக்க போகிறாங்க. அதில் முதல்ல நான் அழைக்க போகிறவங்களை பற்றி சொல்லணும், அம்பேத்கரை பற்றி பேசாமல் பெண்ணுரிமை பேசினால் அது முழுமையடையாது என்கிற கோட்பாட்டின்படி தமது சமூக அரசியல் கருத்துக்களை புனைவு அல்புனைவு என்கிற இரண்டு தளங்களிலும் இயங்கி வருபவர். தலித் இலக்கியமும் பெண்ணியமும் தலித் பெண்ணியம் அழகில் உள்ளிட்ட இவரது நூல்கள் முக்கியத்துவம் வாய்ந்து பெற்றது. எழுத்தாளர் பேராசிரியர் அரங்க மல்லிகா அவர்களை உங்களோட கரவழிகளுடன் மேடைக்கு அழைக்கிறேன். நன்றி. அடுத்ததாக அழைக்க இருப்பவர், கொலையும் செய்வாள் பறைச்சி என்கிற முழக்கத்தோடு தமிழ் கவிதை உலகில் களமாடி வரும் இவர் தமிழ் கவிதை மறைவின் வெள்ளி வீதி எனலாம். அழகியலும் அரசியலும் இரண்டற கலந்திருக்கும் இவரின் எழுத்துக்களில் தலித் பெண்களை ஆதிக்கம் செய்யும் சாதி சமூகத்தையும் ஆண்மைய சமூகத்தையும் தொடர்ந்து தொந்தரவு செய்து வரும் சுகிர்தராணியை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக அழைக்க இருப்பவர், பகுத்தறிவின் பாதையை தூர்க்கும் பக்தி மாயைகளை விரட்டி துரத்த பகுத்தறிவின் பாதைகளை தூர்க்கும் பக்தி மாயைகளை விரட்டி துரைத்த தேவை அம்பேத்கரின் ஒரு துளி மட்டுமே என சொல்பவர். பெரியாரின் கைத்தடி நுனியோ என்று கவிதைகளின் வழியாக பகுத்தறிவை பரப்பி வரக்கூடியவர். புத்தரின் தம்மத்தை கவிதைகளாக வடித்தவர். விசிகாவின் கலை இலக்கிய மன்றத்தின் தலைவர் தோழர் யாழநாதி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நன்றி. அடுத்ததாக, சங்க கவிதைகளைப் போல எழுத்துக்களில் இவர் உருவாக்கும் காட்சி படிமம் நவீனமானது. பாணன் இசைக்கும் துடியாக இவரது கவிதைகள் அதிர்ந்து நம்மை வியப்படைய செய்பவை. தோழர் கவிஞர் மௌனன் யாத்திரிகா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இவர் எழுதியதில் எனக்கு மிக பிடித்த கவிதை இது, யானை கட்டி போரடித்தோம் சரி யாருக்கு கிடைத்தது நெல்லுச்சோறு என்கிற கவிதையின் சொந்தக்காரர். தமிழ் வரலாற்றை கேள்விக்குறியாக்குபவர். எச்சிக்கொள்ளி எரவானம் ஆகிய கவிதை தொகுப்புகளின் ஆசிரியர் வினயன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக அழைக்க இருப்பவர், அடிப்படையில் இவர் ஒரு ஓவிய ஆசிரியர். இடஒதுக்கீடு வேண்டாம் வா வந்து நீயே பிஏ எழு என்கிற கவிதைக்கு சொந்தக்காரர். கொஞ்சோண்டு ஒழுகிய வானத்தை நேற்றுதான் மாற்றினோம், உச்சி சூரியனில் முளைக்கும் பனை உள்ளிட்ட கவிதை நூல்களின் ஆசிரியர் தோழர் திண்டுக்கல் தமிழ்பித்தன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஸோ இவங்க தான் அவங்களோட உரையாடப்போகிறாங்க. வினயன் வந்து நெறியாழ்கை செய்ய போகிறாரு. ஸோ வினயன், நீங்கள் உங்களோட கொஸ்டின்ஸ் அவங்களோட த்ரோ பண்ணி யூ கேன் ஷேர் இந்த செஷன். தேங்க்யூ. ப்ளீஸ் உங்களோட கரவழிகளுடன் இந்த நிகழ்ச்சியை துவங்கலாம். நன்றி. ஆதி திராவிடர், திருக்குளத்தார், பரந்தமிழர், ஹரிஜன், தாழ்த்தப்பட்டோர், தீண்டத்தகாதார், பறையர், பஞ்சமர், சண்டாளர், புலையர், அவர்ணத்தார் என ஏவல் சாதிகளால் தங்களின் நலனுக்கேற்ப நம்ம அழைச்சிருந்தாங்க. இப்போது எதிர்ப்பின் குறியீடாக தலித்ங்கிற சொல் வந்து விளங்குது. அதில் தலித் அப்படிங்கிற ஓர்மை வந்து நம்மளை நமக்குள்ள எவ்வளோ திறப்புகளை ஏற்படுத்தியிருக்குது, படைப்புகள் வழியாக பல்வேறு செயல்பாடுகள் வழியாக தலித்ங்கிற ஓர்மை நம்மளை என்ன மாதிரியான இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு அப்படிங்கிறது மிக முக்கியமானது. அதை வந்து நம்ம கடந்த காலங்களை வச்சு அதை நம்ம கண்டடைஞ்சிக்கலாம். தமிழ் இலக்கிய சூழல்களில் வந்து தலித் படைப்புகளோட பங்களிப்புங்கிறது ரொம்ப பெருசு. அதில் முக்கியமாக கவிதைகளோட பங்கு அதில் மிக முக்கியமானது. தலித் கவிதைகள் வந்து என்னென்ன பொருண்மைகளில் இங்கே எழுதப்படுது அப்படிங்கிறது வந்து பெரும்பாலும் நமக்கு தெரிஞ்சிருக்கும். சில இதை ஹிண்ட்ஸை நான் வந்து கொடுக்குறேன். புரட்சியாளர் அம்பேத்கருடைய தத்துவங்களை வந்து தங்களோட படைப்புகளில் அந்த கவிதையினுடைய படைப்பிலோட கருவாக தத்துவ தளமாக அதில் வந்து கையாளுறாங்க தலித் கவிதைகளில். அப்புறம் புனிதங்களை கட்டுடைக்கிறது அதை வந்து கவிதைகளில் கையாளுறாங்க. விளிம்பு நிலை தலித் நாட்டாரியல் மரபை படைப்பு வழியாக முன்னெடுக்கிறது. எதிர்குறளை வந்து அழகியலாக எழுதுறது. தலித் வாழ்வியல், பெண்ணியம், தலித் பெண்ணியம், நிலம், சுய வரலாறு என பல்வேறு பொறுமைகளை வந்து தலித் படைப்புகள் வந்து பேசப்படுது, முன்வைக்கப்படுது. தலித் கவிதைகளில் பெரும்பாலும் தன் வரலாற்று தன்மை வந்து இருக்கும். அது சொந்த கதைகளை எழுதுறது அப்படிங்கிறது.
ஆனால் அந்த கதைகள் வந்து எப்படி இருக்குன்னா, ஏவல் சாதிகளை வந்து அம்பலப்படுத்துகிறதா இருக்கும். அது நம்மளை தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம எழுதும் போது அவங்கள நம்மளை அம்பலப்படுத்துகிற மாதிரியான படைப்புகள் வந்து நம்மக்கிட்டேருந்து வந்துக்கிட்டே இருக்கும். அப்படியே இந்த கவிதைகள் வந்து இயங்கும். இப்போ வந்து இந்த இந்த என்னுடைய இந்த சின்ன உரையிலிருந்து அக்கா அம்மா அண்ணன் எல்லாருக்கிட்டையும் நான் வந்து கேள்விகளை எழுப்புகிறேன். முதல் கேள்வியாக நம்ம அரங்கமல்லிகாவிட்டேருந்து ஆரம்பிக்கிறேன். அரசியலோடு இயங்கும் பெண் எழுத்தாளர்கள் மிகவும் குறைவு என்கிற கருத்தாக்கம் ஆணாதிக்க சிந்தனை மரபிலிருந்து சொல்லப்பட்டதாக இருந்தாலும் உண்மையில் மீண்டும் மீண்டும் இந்த குற்றச்சாட்டுகளை உடைக்க பதில்கள் தேவைப்பட்டு கொண்டே இருக்கின்றன. நல்ல கேள்வி. வாடம் கலைக்குழுவுக்கு முதல்ல என்னுடைய வணக்கமும் வாழ்த்துக்களும். ஒவ்வொரு வருடமும் இப்படி ஒரு ஒடுக்கப்பட்ட என்று சொல்லக்கூடிய, நான் அந்த வார்த்தைக்கு நேர்மாறான ஆள், டாக்டர் சாக்கிய மோகன் சொன்னதை போல ஆவர்னாஸ்ங்கிற அந்த இடத்திலிருந்து அண்மையில் அருமை தம்பி ப. ரஞ்சித்தினுடைய உரையாடல் ஒன்றை கேட்க நேர்ந்தது. நாங்கள் எல்லா வகையிலும் மேலானவர்களாக இருக்கிறோம், எங்களையே நீங்கள் தீண்டத்தகாதவர்களாக பார்க்கிறீர்கள், அப்படியானவர்கள் நாங்கள் இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த பிரகடனத்திலிருந்து நான் என்னுடைய இந்த கேள்விக்கான பதிலை சொல்லலாம் என்று நான் நினைக்கின்றேன். ஆணாதிக்கம் அல்லது ஆண் அதிகாரம் அல்லது தந்தை அதிகாரம் என்பது இந்து மதத்தினுடைய சாராம்சம் என்பது நாம் எல்லோருக்குமே நன்றாக தெரியும். இந்துத்துவத்தினுடைய கொள்கையாக டாக்டர் அம்பேத்கர் சொல்லக்கூடிய 2-3 செய்திகளை நான் சொல்லிவிட்டு இந்த கேள்விக்கு பதில் சொன்னால் சரியாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இந்து தத்துவம் என்ற அந்த தமிழ் வால்யூம் 6 அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள், தொழிலால் இங்கிருக்கக்கூடிய மக்கள் பிளவுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அது அந்தனராக இருக்கட்டும், சத்திரியராக இருக்கட்டும், வைசியராக இருக்கட்டும், சூத்திரராக இருக்கட்டும் என்று சொல்லக்கூடிய அந்த 4 வர்ணாஸ்க்கு உள்ள இருக்கக்கூடிய ஒரு தொழில்முறைக்கு அப்பாற்பட்டு ஆவர்ணாஸாக இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய தொழில் மலம் அள்ளுதலாக இருக்கட்டும், தோல் உரிக்கிறதாக இருக்கட்டும், மாட்டு இறைச்சி பதப்படுத்துவதாக இருக்கட்டும், நிலம் சார்ந்து தொழில் செய்வதாக இருக்கட்டும், அல்லது நிலத்தின் மீதான மற்ற வேலைப்பாடுகளில் அவர்கள் தங்களை இணைத்து கொள்வதாக இருக்கட்டும், இந்த பிரிவினையிலிருந்து இந்து மதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், ஒருவர் மற்றொருவரோடு சேர்ந்து இருக்கக்கூடாது என்ற ஒரு கருத்தை அது சொல்லுகிறது. ஒருவர் இன்னொருவரோடு இணக்கமாக இருக்கக்கூடாது என்று அது சொல்லுகிறது. அப்போ இன்னொருவரோடு இணக்கமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதை நாம் எப்படி புரிஞ்சுக்கணும் என்றால், அது சகோதரத்துவத்தை ஏற்புடையதாக இருக்க வேண்டும். ஆக இந்து தத்துவம் சகோதரத்துவத்தை ஏற்றுக்கொள்ளுகிறதா என்றால் இல்லைங்கிற இந்த ஒரு பதில். இப்போது ஆணாதிக்கம் அல்லது தந்தை அதிகாரம் இந்த பேட்ரிலீனியல் சொசைட்டியினுடைய ஸ்ட்ரக்சர் என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், தனக்கு கீழே சாதியாக இருப்பவர்களை அடக்கி வைத்து கொள்ளுவதை போலவே பெண்ணை எல்லா நிலையும் கீழே தள்ளக்கூடிய ஒரு சூழலை அது கட்டமைத்திருக்கிறது. அப்போ ஆணுக்கு நிகராக ஒரு பெண் செயல்படக்கூடிய சூழலை தராமல் இருந்து கொண்டிருக்கிறது இந்த அமைப்பு என்பதை பெண்கள் தாமதமாக புரிந்து கொள்ளுகிறார்கள். ஆனாலும் கூட சங்க இலக்கியத்திலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் குறைந்த அளவு பெண்கள் இருக்கிறார்கள், பாடல்கள் எழுதியிருக்கிறார்கள் என்றாலும் கூட அவர்களினுடைய கருத்துக்களில் இருக்கக்கூடிய வீரியம் ஆண் எழுத்தாளருடைய கருத்துக்களில் இருக்கிற வீரியத்தை விட அதிகமாக இருக்கிறது. அப்போ என்ன இங்கே தேவையாக இருக்கிறதுன்னு சொன்னால், பெண்ணாக இருக்கக்கூடியவர்கள் ஆண்கள் சிந்திக்கிற அந்த ஒரு ஊடு பார்வையிலிருந்து, அதாவது ஒரு ஆண் மனதை உள்வாங்கிக் கொண்டு எழுதாமல் எனக்கான விஷயத்தை, எனக்கான வலியை, எனக்கான வாழ்வை, எனக்கான வரலாற்றை என்னுடைய மூதாதையிடமிருந்து நான் எப்படி பெற்றுக்கொண்டிருக்கிறேனோ அதை நானாக எழுத முயற்சி செய்ய வேண்டும். அதற்கு இந்த சமூகம் இடம் தருதானா? இல்லை. எனக்கும் மதிப்பிற்குரிய எழுத்தாளர்
கலை ரசிகர், கலை எழுத்தாளர் இந்திரன் அவர்கள் பெண்கள் பொதுவாக எழுத வருவதில்லை என்று முகநூலில் பதிவு செய்திருந்தார். நான் அவருக்கு பதில் போட்டேன், ஒரு பெண்ணாக, இந்த இடத்துல நான் பேசுகிறது தலித் பெண்ணை மட்டும்தான் பேசுகிறேன், ஒரு பெண்ணாக இருக்கக்கூடியவர்கள் காலையில் எழுந்து குடும்பத்தை பார்ப்பதாக இருக்கட்டும், குழந்தைகளை பார்ப்பதாக இருக்கட்டும், வேலைக்கு போகிறதாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு வந்து சமைக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான இத்தியாதிகள் அவர்கள் செய்த பிறகு எழுதுவதற்கான நேரம் என்பதை அவர்கள் எந்த நேரத்தை ஒதுக்கி கொள்ளுகிறார்கள்? நான் முகநூலே அந்த பதிலை வச்சேன். அப்போ நேரத்தை நான் இப்போ நான் உருவாக்கிக்கிறேன், எனக்கான நேரத்தை நான் உருவாக்கிக்கிறேன். நான் எப்படி உருவாக்கிக்கிறேன்னா, எங்கள் அப்பா வந்து ஒரு மாட்டு வண்டி ஓட்டக்கூடிய ஒரு விவசாயி. என்னுடைய அம்மா வந்து டெய்லி களப்பறிக்கவோ கழனிக்கு போயிட்டோ வரும்போது தலையில் புல்லுக்கட்டு தூக்கிட்டு வரவங்க. இப்போ இந்த ரெண்டு இடையில் என்னுடைய வாழ்க்கை நீங்கள் பார்க்கணும். கட்ட வண்டிக்கு கருப்பு மை போடுற, அச்சாணிக்கு மை போடுற அப்பா, ஆனால் நான் இன்னைக்கு பச்சை இங்கில் கையெழுத்து போடுறேன். புல்லுக்கட்டு தூக்குற அம்மா, டெய்லி புல்லுக்கட்டை, அவங்களுக்கு அஞ்சுகம்னு பேர் எழுத கூட தெரியாது, எங்கள் அம்மாவுக்கு அஞ்சுகம்னு கூட பேர் எழுத தெரியாது. ஆனால் நான் தினமும் அது எங்கே போனாலும் ஒரு புத்தகத்தோடையே நான் போகிறேன். இந்த புத்தகத்தை வாசிப்பதற்கு உரிய ஸ்பேஸ் எனக்கு எப்படி கிடைத்ததுங்கிறத நான் என்னுடைய அறிவர் அண்ணல் அம்பேத்கரிடமிருந்து நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். அந்த அறிவு என்னை எழுத வைக்கிறது, எனக்கான சுதந்திரத்தை கட்டமைக்க உதவுகிறது. ஆனால் ஒரு தலித் பெண்ணாக இருக்கிற எல்லாத்துக்கும் கிடைக்குமா? சுகந்தராணி கிடைக்குது, எனக்கு கிடைக்குது, பாமகவுக்கு கிடைக்குது, எல்லாருக்கும் கிடைக்கலையே. அப்போ அந்த அதிகாரத்தை இங்கே இருக்கக்கூடிய ஆண்களோ அல்லது பொது சமூகத்து ஆண்களோ கொடுக்க முடியாது. பெண் தான் எடுத்துக்கணும். அந்த பெண் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது தான் வானம் போன்ற நிகழ்ச்சியினுடைய பதிவு. அதுதான் இப்போ என்னுடைய பதில். நன்றி. ஒரு தெளிவான பதிலை எனக்குமே சேர்த்து கொடுத்துருக்கீங்க, நன்றி. அடுத்ததா சுகிருதரன் அக்காவுக்கு. அண்ணன் ஏழனாதி, எனக்கு மாட்டுக்கறி, பறை, மலம் உள்ளிட்ட பொருண்மைகளில் பெரும்பாலான தலித் கவிதைகள் எழுதப்பட்டிருக்கின்றன. தலித் கவிதைகளில் புதுமையான போக்கு உருவாகி இருப்பதாக நினைக்கிறீங்களா? அனைவருக்கும் வணக்கம். குறிப்பாக தோழர் ரஞ்சித் அவர்கள் தன்னுடைய கடின உழைப்பால் ஈட்டிய பொருளை பே பேக் டு த சொசைட்டி என்று சொல்லக்கூடிய புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய தத்துவத்தின் அடிப்படையில் இந்த பணத்தையெல்லாம் அவர் சேர்த்து வச்சுருந்தா அவங்க பரம்பரையே பிழைக்கும். ஆனாலும் இதை இந்த மக்களுக்காக செலவழிக்கும் ரஞ்சித் அவர்களுடைய நல்ல மனதிற்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கான கேள்வியை தம்பி வினயன் அவர்கள் என்னுடைய கஸ்பா தொகுப்பிலிருந்து கேட்டிருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இந்த கேள்விக்கு பதிலை இந்த அரங்கத்திற்கு முன் அரங்கில் பேசிய பேராசிரியர் கோ ரகுபதி அவர்கள் சொல்லிவிட்டார்கள். அவர் வீடு எப்படி மாட்டுக்கறியால் நிரம்பியிருக்கோ அப்படி தான் எங்கள் ஊரும் மாட்டுக்கறியால் நிரம்பியிருக்கும். எங்கே போனீங்கனாலும் மாட்டுக்கறி தான் இருக்கும். ஒரே ஒரு வர்த்தக்கறின்னு சொல்லுவாங்க, அதை ஒரே ஒரு வர்த்தக்கறி துண்டு வாயில் இந்த ஓரமாக வச்சுக்கிட்டு ஒரு தட்டு ரசம் சோறை நாங்கள் சாப்பிட்ருவோம். ஒரு தட்டு ரசம் சோறை ஒரே ஒரு கறியை சாப்பிட்ருக்க மாட்டோம், அது ஓரமாக இருக்கும். அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஜூஸ் ரசத்தோடு சேர்த்து இறங்கிட்டே இருக்கும். ஒரு தட்டு ரசம் சோறை சாப்பிடுவோம். ஊரில் இருந்த யாருன்னா செத்துட்டா காரியமெல்லாம் நடக்கும். அண்ணங்கள்லாம் சொல்லுவாங்க, டே தம்பி குஸ்காடா அப்படின்வாங்க சாப்பாடு. உடனே போய் வர்த்தக்கறி வாங்கினோடா. அப்போது ஒரு 5 ரூபா கொடுத்தா இவ்வளோ கொடுத்துருவாங்க. சம்போகம் அக்கா, செண்பகம் அவங்க பேர், நாங்கள் அவங்கள கூப்பிட்டு சம்போகம், சம்போகம் அக்கா கொடுத்துருவாங்க. அண்ணன் என்ன பண்ணுவார்னா எல்லாருக்கிட்டே வரிசையை 5 கொடுத்துருவார்.
அந்த குஷ்காவை போடுறதுக்குள்ளேயே இலைக்குள்ளே அதை வச்சுருவோம், உள்ள மேலே அது மேலே சோற போட்டுருவாங்க, உள்ளே இருந்து எடுத்து சாப்பிடுவோம். நீங்கள் எந்த வீட்டு வாசப்படிக்கு போனாலும் இரவெல்லாம் வெந்து போன மாட்டு எலும்பு குழம்பு தான் காலையில் சாப்பாடாக இருக்கும். இப்படி எலும்புகளும் கறி துணுக்குகளும் நிறைந்த எங்கள் தெருக்களில் ஒரு காலத்தில் ஆதிக்க சாதியை சார்ந்த பெண்கள் நடப்பதற்கு மறுப்பார்கள். ஆனால் அதே நிலத்தில் தோல் தொழிற்சாலைகள் தொடங்கி மாட்டு தோலை உடுத்துகிற ஆடைகளை, அணிகலன்களை, காலணிகளை உருவாக்கும் காலணிகளுக்கு எங்கள் தெருவில் தான் இப்பொழுது வேலைக்கு போகிறாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு பெரும் மாற்றத்தை இந்த சமூகத்திற்கு நாம் கொடுத்துருக்கிறோம். அது மட்டுமல்ல, மாட்டுக்கறிங்கிறது வந்து ஒரு மிக முக்கியமான விடுதலைக்கான குறியீடு தொடர். நீங்கள் வந்து இந்த உலகத்தில் வேறு எந்த இனத்திற்கும் இல்லாத மிக பெரும் கொடுமை ஒன்று இருக்கிறது. நான் சாப்பிட்ட சாப்பாட்டை வெளிப்படையாக ஒரு பொது அறங்களில் சொல்ல முடியாது. நான் பள்ளியில் அல்லது கல்லூரிகளில் அல்லது பொது மேடைகளில் இன்று நான் காலையில் மாட்டுக்கறி சாப்பிட்டு விட்டு வந்தேன்னா பாதி பேர் இல்லாமல் போயிடுவான், மேடையில் இறங்கி போயிடுவான், இல்லைன்னா நிறைய பேர் வாயை முடிப்பான், காதை முடிப்பான். அப்போ அப்படிப்பட்ட ஒரு வெறுப்பிற்குள்ளான ஒன்றை, இந்த சமூகம் கட்டமைத்த வெறுப்பை, அதை விடுதலைக்கான அரசியலாக மாற்றுவது என்பதுதான் தலித் கவிதையினுடைய அடிப்படை தளமாக இருக்கிறார். அதிகாரத்திற்கு எதிரான ஒரு குரலை அல்லது அதிகாரத்திற்கு எதிரான ஒரு பொருளை கருவியாக மாற்றுவது என்பது கவிதையில் ஒரு குறியீடாக நாம் வைக்கிறோம். அப்போது அது எந்த இடத்தில் பார்த்தாலும், எந்த வாழ்வில் பார்த்தாலும், இன்றைக்கி மதியம் கூட நீங்கள் பார்க்கலாம், சிக்கன் பிரியாணி அப்படியே இருக்குது, பீஃப் பிரியாணி காலி ஆயிடுச்சு, இன்றைக்கி மதியம் கூட இதுதான் நிலைமை. அப்போ இதுதான் ஒரு அடிப்படை விடுதலைக்கான தேவையாக இருக்கிறது. ஆக எல்லா அழகியலாம் எங்களால் கவிதை சொல்ல முடியுமா? தலித்துகள் அழகியலோடு கவிதைகளை எழுத முடியுமானா? கண்டிப்பாக எழுத முடியும். வேறு எவருக்கும் சளைக்காத நிகரான அழகியலோடு கவிதைகளை எழுத முடியும். இறுகிய பாறைன்னு ஒரு கவிதை. இறுகிய பாறையின் ஊடே இறங்கி பிளக்கும் வேறென பரவுகிறது கோபம். அறிவின் நீள் சமவெளி எங்கும் அடைக்கப்பட்ட ஊற்றுக்கண்களில் கசிகின்றது இருள். மடமை சுமைகளை ஏற்றி ஏற்றி நீள்கிறது மூட நம்பிக்கையின் கம்பி. மதத்தின் போதை கண்களை மறைக்க அரங்கேற்றுகின்றன பிரார்த்தனை பயங்கரங்கள். ஒளியை உறிஞ்சி கருத்த இரவு மரங்களாய் கிடக்கின்றன மூட மனிதங்கள். பகுத்தறிவின் பாதைகளை தூர்க்கும் பக்தி மாயைகளை விரட்டி துரத்த தேவை அம்பேத்கரின் ஒரு துடி மையோ, பெரியாரின் கைத்தடி நுனியோ என்பதை. நிகழ்கால அரசியல ஒரு பெரும் அழகியலோடு நம்மால் பேச முடியும். திடீர்னு வந்து அலைகள் புரள்வதில் ரெண்டு முறை படிக்கிறதுனால இது நவீன கவிதை இல்லைன்னு நினச்சிக்காதீங்க, அது ஒரு புரிதலுக்காக நான் படிக்கிறேன். அலைகள் புரள்வதில் அசையும் இந்த தாமரையின் வேர்குடிகளை கடித்து துண்டாக்குகின்றன நீல வண்ண மீன்கள். அலைகள் புரள்வதில் அசையும் இந்த தாமரையின் வேர்கொடிகளை கடித்து துண்டாக்குகின்றன நீல வண்ண மீன்கள். ஒரு குறியீட்டு கவிதை, இதையும் எங்களால் பேச முடியும். ஆகவே மாட்டுக்கறி என்பது எப்படி அலெக்ஸ் ஏலி உங்களுடைய இழிவாக கருதப்பட்ட கருப்பு தோலை உங்களின் விடுதலை பதாகைகளாக உயர்த்துங்கள் என்று சொன்னானோ, எங்கள் உணவு இழிவாக கருதப்படுகிறது, எங்கள் வாழ்க்கை இழிவாக கருதப்பட்டது, அதையெல்லாம் அதை எதிர்க்கின்ற விடுதலை போராக நாங்கள் மாற்றியிருக்கிறோம். அதுதான் எங்கள் கவிதையினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. அதான் நீங்க அந்த பதில் எனக்கே சொன்ன மாதிரி பயந்துட்டேன், தம்பிக்கு தம்பி, ஏன்னா நானும் அப்படிதான் எழுதுறேன். இந்த பதில் வந்து நம்ம அரசியலை புரிஞ்சுக்கிட்டா இங்க இருக்கிறவங்களுக்கு இல்லாம காணொலி வழியா பதியாவது இல்ல, அவங்களுக்காக தான் வந்து. அதுதான் இப்போ உலகத்தினுடைய எந்த மூலையில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்டவர்களுக்காகவும் பேசுகிற அம்பேத்கர் இயலை நாம் நம்முடைய கவிதையினுடைய மூலப்பொருளாக வைத்திருக்கிறோம்.
அப்போ அது வினயனுக்கு சொன்னாலும் சரி, அக்காவுக்கு சொன்னாலும் சரி, யாருக்கு சொன்னாலும் அது இந்த சமூகத்திற்கு சொன்னது. கவிதை சார்ந்த ஒரு பொதுவான கேள்வி தான். கவிதைங்கிறது வந்து மொழியினுடைய செம்மை வெளிப்பாடு அப்படிம்பாங்க. அதனுடைய ஆகச்சிறந்த உணர் வெழிச்சியிலிருந்து அதை எழுதுகிறாங்க அப்படின்னு சொல்லலாம் கவிதையினுடைய இதை. உண்மையிலே தமிழ் சூழலில் வந்து கவிதைகளுக்கான இடம், குறிப்பாக தலித் கவிதைகளுக்கான இடம் என்னவாக இருக்குது, இன்னமும் அதுக்கான இது இருக்கா? அப்புறம் அந்த கவித்துவம், செம்மை, அழகியல் இதெல்லாம் வந்து தலித் கவிதைகளில் குறைவாக இருக்குது அல்லது இல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிற ஒரு விமர்சனம், இதுக்கு வந்து என்ன மாதிரி பதில்? மொத்தம் 7 கேள்விகள் நினைக்கிறேன். ஆமாம், அனைவருக்கும் வணக்கம். வினயன் வந்து அக்கா கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருந்த பொழுது நான் இங்கே வந்திருக்கிற எல்லாரையும் எண்ணிட்டு இருந்தேன். மொத்தம் 234 பேர் இருக்கிறோம். இந்த அரங்கத்தில் மொத்தம் 234 பேர் நம்ம இருக்கிறோம். இந்தியாவின் அல்லது தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான பிரச்சனைகளை பற்றி, சாதியை பற்றி, வர்க்கத்தை பற்றி, பொருளாதார ஏற்ற தாழ்வுகளை பற்றி, பெண்களின் மீது, தலித்துகளின் மீது நிகழ்த்தப்படுகின்ற வன்முறைகளை பற்றி இந்த 2 நாள் அமர்வில் ஒரு ஆய்வினுடைய அடிப்படையில், எழுத்துக்களினுடைய அடிப்படையில், எழுத்தாளர்களினுடைய வாழ்வியல் அடிப்படையில் மிக முக்கியமான பிரச்சனைகளை இந்த அரங்கம் விவாதித்து கொண்டிருக்கிறது. சட்டமன்ற கூட்டத்தொடரினுடைய இறுதி நாளில் நமக்காக ஒரு அரங்கத்தை சட்டமன்றத்தில் ஏற்பாடு செய்து கொடுத்தால், அப்படி நாம் அங்கு பேசுகின்ற பொழுது தனி தொகுதிகளினுடைய தேவையே இருக்காது என்று நான் நினைக்கின்றேன். அவர்கள் நம்முடைய கருத்துக்களுக்கெல்லாம் செவிமடுத்தால், அல்லது தமிழ்நாட்டில் எவ்வாறு தலித்துகளின் மீது கொடுமைகள், சாதி கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது என்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் செவிமடுத்தால் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும் என்று நான் நினைக்கின்றேன். அத்தகைய ஒரு மாற்றத்தை அருமை சகோதரர் ரஞ்சித் அவர்கள் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்ற இந்த நீலம் வானம் கலை திருவிழா நிச்சயம் இன்று இல்லை, நாளில்லை, ஏதோ ஒரு காலகட்டத்தில் நிகழ்த்தி காட்டும் என்ற அசாத்தியமான நம்பிக்கையோடு இந்த அமர்வை நான் துவங்குகின்றேன். மொழியை குறித்தான முதல் கேள்வி, நம்முடைய மரபு என்பது சங்க இலக்கிய மரபுதான். ஐரோப்பியர்களினுடைய வருகைக்கு முன்பு வரை அது சங்க இலக்கியமாக இருக்கட்டும், பக்தி இலக்கியமாக இருக்கட்டும், வாய்மொழி இலக்கியமாக இருக்கட்டும், நாட்டுப்புற இலக்கியமாக இருக்கட்டும், எல்லா இலக்கியங்களும் அது செய்யுள் மரபில்தான் இருந்து கொண்டிருக்கின்றன. இயல்பாகவே அந்த மரபினுடைய தொடர்ச்சியாக சங்க இலக்கியத்திலே இருக்கக்கூடிய அந்த விழுமியங்களினுடைய தொடர்ச்சியாக, அந்த புலவர்களினுடைய தொடர்ச்சியாக ஒரு மரபு நமக்குள்ளே பொதிந்து கிடப்பதை தலித்துகள் நாம் வெகுவாக உணர்ந்திருக்கின்றோம். நம்முடைய அறிவு செயல்படுகின்ற ஒரு தளம் எது என்று சொன்னால் மொழிதான். மொழி இயங்குகின்ற தளம் எது என்று சொன்னால் நம்முடைய சிந்தனை, நம்முடைய சொல், நம்முடைய செயல். அப்போ மொழி என்பது வெறும் காலத்திலிருந்து காலத்திற்கு ஒரு சொல்லையும் பொருளையும் கடத்துவது அன்று, ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு சொல்லையும் பொருளையும் கடத்துவது அன்று, மாறாக அது ஒரு மக்களினுடைய பண்பாட்டை, மக்களினுடைய வாழ்வியல் முறையை, மக்கள் எதிர்கொள்ளக்கூடிய வலிகளை, துயர்களை, பிரச்சனைகளை ஒரு மக்களிடத்திலிருந்து அடுத்த ஒரு இனக்குழுவிற்கோ அல்லது வேறொரு மனதிற்கோ கடத்துகின்ற ஒன்றாகத்தான் இந்த மொழி எப்பொழுதுமே செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த மொழியில் எழுதப்படும் இலக்கியங்கள் என்பவை ஒரு காலகட்டத்திலே யாரிடத்தில் இருந்தது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த மேடைக்கு என்னை அழைக்கின்ற பொழுது வெள்ளி வீதி என்று சொல்லி அழைத்தார்கள். அது உண்மையாக கூட இருக்கலாம், அது ஒரு நகைப்புக்காகவோ இல்லை நகைச்சுவைக்காகவோ அழைக்கப்பட்டது அல்ல என்பதை நான் உணர்ந்தே இருக்கின்றேன். என்னுடைய ஆயாவினுடைய பெயர் ஆண்டாள், என்னுடைய அப்பாவினுடைய அம்மா.
சாவு எடுத்து கொண்டு போகின்ற பொழுது அந்த சாவுக்கு முன்பு பாடைக்கு முன்பு என்னுடைய ஆய ஆண்டால் குத்தாட்டம் போட்டு கொண்டு செல்கின்ற ஒரு 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 செய்தியை நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். அப்போ நம்மளுடைய வரலாறு என்பது என்னவாக இருக்கிறது? கொண்டாட்டத்தோடு இருக்கின்ற ஒரு வரலாறு, கொண்டாட்டமான மொழியை கொண்ட ஒரு வரலாறாக நம் இருக்கிறது. வெறும் துன்பத்தையும் துயரத்தையும் உள்ளடக்கிய ஒரு வரலாறாக நம்முடைய இல்லை. இந்த வரலாற்றை எல்லாம் நாம் எதன் வழியாக மீட்டெடுக்கிறோம் என்று சொன்னால், நமக்கு நம்முடைய முன்னோர்களால் கற்பிக்கப்பட்ட மொழி. நான் பிறக்கின்ற பொழுது என்னுடைய தாயார் எனக்கு என்ன மொழியை அவர்கள் பழக்கினார்களோ அல்லது உச்சரிக்க கற்று தந்தார்களோ அந்த மொழியில் தான் என்னுடைய சிந்தனை, என்னுடைய சொல், என்னுடைய செயல் எல்லாத்தையும் நான் வெளிப்படுத்த முடியும். அப்போ மொழியினுடைய அழகியல் என்று பார்க்கிற பல விஷயங்களை நம்ம பார்க்கலாம். தலித்துகளுடைய மொழியில் அழகியல் இல்லை, அது எதுவாக இருக்கட்டும், கவிதையாக இருக்கட்டும், நாவலாக இருக்கட்டும், சிறுகதையாக இருக்கட்டும், தலித்துகளுடைய ஒரு படைப்பிலே அழகியல் இல்லை என்று சொல்லுகிறார்கள். அழகியல் என்பது என்ன? அழகு என்பது என்ன? அழகு என்பது நாம் பொறிகளால் பார்க்கின்றோம், அது உணர்த்துகின்றது, பொறி உணர்வு. இப்போ கண்ணால் நான் பார்க்குறேன், ரஞ்சிதை பார்க்குறேன், என்னுடைய கண்ணுக்கு என்னுடைய தம்பி மிக அழகாக தோன்றுகிறார். வேற யாருன்னா பார்த்தா என்ன தாடியை மீசமாக அப்படி இருக்கிறான் அப்படின்னா. அப்போ இங்கே அழகு என்பது எதை சார்ந்து வருகிறது? என்னுடைய கண் பார்க்கிறது, என்னுடைய உணர்வு அதை உணர்கிறது, என்னுடைய மூளை, என்னுடைய மனம் உணர்கிறது. அப்போ இது அழகு அப்படின்றது அப்போ புலன் சார்ந்ததா, பொறி சார்ந்ததா, அகம் சார்ந்ததா, புறம் சார்ந்ததா என பல்வேறு கேள்விகள் நமக்கு எழுகின்றன. அப்போ அழகு என்பது, அழகிய கோட்பாடு என்பது எதை நிறுவுகிறது என்று சொன்னால், இந்த உலகத்தில் உள்ளதை உள்ளவாறே சொல்வது என்று ஒன்று, உள்ளதை உள்ளவாறே ஏற்றுக்கொள்வது என்று, இதுதான் அழகினுடைய கோட்பாடாக முன்வைக்கப்படுகிறது. இந்த உலகம் இப்படி இருக்க வேண்டும் என்று நினைத்து அதற்கு ஏற்ப நான் செயல்படுவது ஒன்று. சரி, இருக்குது, இப்படி தான் உலகம் இருக்குது, ஜாதி இருக்குது, பெண்ணடிமைத்தனம் இருக்குது, ஆணாதி இருக்குது, இப்படி தான் இருக்குது உலகம். சரி, ஏற்றுக்கலாம். சரி, அப்படி உள்ளதை உள்ளவாறே ஏற்றுக்கொள்வது என்பது அழகினுடைய கோட்பாடு. அப்போ இந்த அழகியல் என்பதை என்னால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்பது தான். அப்போது இந்த தலித் அல்லாதவர்களுக்கு அழகியல் என்பது ஒரு ரசிக்கின்ற, கலையை ரசிக்கின்ற, அல்லது உள்ளதை உள்ளவாறே ஏற்றுக்கொள்வது அந்த மனநிலை அவர்கள் அழகியல் என்று சொல்லலாம். ஆனால் உள்ளது உள்ளவாறே ஏற்றுக்கொள்வது என்பது என்னால் முடியாது. அப்போ இந்த அழகியல் என்பது, தலித்துகளினுடைய அழகியல் என்பது வேறுபட்டு காணுகின்ற இடம்ன்றது இந்த இடம்தான். அப்போ தலித் அல்லாதவர்களுக்கு அழகியலாக இருப்பது அல்லது தெரிவது என்பது தலித்தாகிய எனக்கு அது அழகியலாக தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அழகியலாக நான் அதைத்தான் அழகியலாக எனக்கு வரிந்து கட்டிக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு அவசியம் இல்லை. அப்போ தலித் அல்லாதவர்கள் அழகியல் என்று சொல்லுவது மீறுவது எனக்கு அழகியலாக இருக்கிறது, இதுதான் அழகியல். இப்போ நான் இப்போ கருப்பு தான் அழகு அப்படின்னு சொல்கிறோம், கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்கிறான்ற சொல்லாடல் இருக்குது, சிவப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கிறான்ற சொல்லாடலை நம்ம கேள்விப்பட்டதே இல்லை. அப்போ இங்கே சிவப்பு, இப்போ சுப்பிரமணியபுரத்தில் வந்து ஒரு ஒரு ஒன்று வரும், நாங்களும் சிவப்பாக தானடா இருக்கிறோம், எங்களை எந்த பொண்ணும் பார்க்க மாட்டேங்குது அப்படின்னு. இப்போ நானும் சிவப்பாக தானே இருக்கிறோம், நாங்களும் சிவப்பாக தானே இருக்கிறோம். அப்போ இங்கே சிவப்பு நிறம் என்பது நிறம் சார்ந்ததல்ல அழகியல், மாறாக அது ஒரு உணர்வு சார்ந்தது. மனிதனுடைய எல்லா அடிப்படை உணர்வை வந்து அழகியல் சார்ந்து தான், அது வாழ்கின்ற முறைமைகள் அல்லது இந்த பொது சமூகம் என்னை எப்படி பார்க்கறது அப்படின்றதுலேருந்து அந்த அழகியல் கோட்பாடை நான், எனக்கான அழகியல் கோட்பாடை நான் எடுத்துக்கிறேன். அப்போ பாமக அவர்களுடைய படைப்புகள் அல்லது அரங்கமல்லிகாவினுடைய படைப்புகள், எல்லா படைப்புகளிலும் நீங்கள் கவிதையாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும், இந்த பொது சமூகம் அழகியல் அழகு என்று சொல்கின்ற ஒரு வரையறைக்கு மேலேயும் நாங்கள் அழகான கவிதை படைச்சிருக்கிறோம், அதுவும் எங்களால் முடியுது. அப்போ நான் எனக்காக வரிந்து கொண்ட அந்த அழகியலையும் என்னால் எழுத முடியும். இப்போ நான் ஒரு கவிதை எழுதியிருந்தேன், அம்மாவிடம் கேட்கிறேன், என்னை ஏன் தலித்தாக பெற்றீர்கள் அம்மா? அம்மா பதில் சொல்கிறாள், உன்னால் தான் உலகை நேசிக்க முடியும் மகளே.
ஆறே ஆறு லைன் அடிச்சு தூக்கிட்டோம். இதை விட தலித் அரசியலும் தலித் இலக்கியத்தை நம்ம எப்படி இந்த மரம் மண்டைங்களுக்கு புரிய வைக்கிறதுன்னு தெரியல. இதே என்னால் அழகியலோடு எழுத முடியும். இப்போ எனக்கு பாம்பு வந்து ஒன்று கடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அழகிய புள்ளிகளை உடைய நீண்ட வாளுடைய கண்ணாடியை போன்று பல பலக்கின்ற கண்ணாடி விரியன் என்னை தீண்டி விட்டது. நான் அஹா என்றேன். இது இது எப்படி என்னால் கவிதை எழுத முடியும்? இதனால் என்ன பயன் இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, இதனால் என்ன பயன்? இப்போ அழகியல் அப்படின்றது இவங்க சொல்லக்கூடிய கோட்பாடுகள், என்ன கோட்பாடுகள் முன் வைக்கிறாங்க அப்படின்னா, கலை கலைக்காகவே கலையை மக்களுக்காக, ரெண்டு தொடர்ந்து அது விவாதம் இருந்துகிட்டே இருக்குது. கலை கலைக்காகவே என்று சொல்லுகின்ற பொழுது எதையும் எதிர்பார்க்காத, எந்த பயனும் எதிர்பார்க்காத, எதையும் எந்த பயனும் அதிலிருந்து கிடைக்கும் என்று வற்புறுத்தாது. அதை கலையை கலையாக ஏற்றுக்கோ, தூய கலையை பேசு அப்படின்றது தான் கலை கலைக்காக. இதை என்ன என்னை எப்படி ஏற்றுக்க முடியும்? என்னுடைய அடையாளம் என்னவா இருக்குது அப்படின்றத நம்ம கேட்கணும்ல. இப்போ ஒரு எழுத்தாளருடைய, எனக்கு தெரியும் பேர் வேண்டாம், மகள் வந்து படித்து காலேஜெல்லாம் படித்து முடிக்கிற வரைக்கும் அவங்க எஸ்சின்னு தெரியாது. அப்பா கிட்டே போய் கேட்குறாங்க, அப்பா நான் எஸ்சியா அப்படின்னு கேட்டாங்க. அவர் வந்து சொல்லாமே வளர்த்துட்டுருக்கிறார் போல இருக்கு. என்னைய தலித்தா பெற்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதை வச்சு இந்த கவிதை எழுதலை. நான் சின்ன வயசில் அம்மா கிட்டே கேட்டேன், அப்போ எல்லா இடத்துலையும் இயல்பாக எழக்கூடிய ஒரு ஒரு கேள்வியாக அது எப்பவுமே தொக்கி நிற்குது. அப்போ அழகியல் என்பது எதிர் அழகியல், ஒரு கலக அழகியல. அழகு என்பதை உடைத்து போடுவது தான் அழகியல். அது எல்லா தலித்துகளினுடைய படைப்புகளையும் நம்ம தொடர்ந்து நம்ம பார்த்துட்டே வரோம் இல்லையா? ஆமாம், நிறைய அழகு அப்படின்னு நம்ம உடச்சி நம்ம பேச வேண்டிய ஒரு சூழல் இருந்துட்டு இருக்கு. நிறைய கேள்வி கேட்டார், கடைசியாக என்ன ஒரு கேள்வி? அந்த ஏழு கேள்வி தானே இல்லை. நீங்கள் வந்து கடைசி கேள்விக்கு தான் இவ்வளோ நேரம் பதில் சொல்லியிருக்கீங்க. முதல்ல என்ன கேட்டேன்னா, தலித் பொதுவாக கவிதைக்கான இடங்கிறதும் தலித் கவிதைகளுக்கான இடங்கிறது தமிழ் சூழலில் என்னவாக இருக்குது அப்படின்னு கேட்குறேன். முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் என்ன மாதிரியான? ஆமாம், ஆசிரியர்னா எனக்கு நிறைய கேள்வி கேட்டதா எனக்கு பழக்கம். இப்போ ஒரே ஏழு கேள்வி கேட்டவுடனே கொஞ்சம் ஜெர்க் ஆகிட்டோம் போல இருக்கிறதுனால. சரி, தலித் கவிதை இயல் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு சொல்லாடலாக நான் பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி ஒரு ரொம்ப சுருக்கமாக சொல்லிடுறேன், ஏன்னா எல்லாரும் பேச வேண்டியிருக்கு. இலக்கியம் அப்படின்றது அதிலிருந்து தான் வந்து தலித் இலக்கியம் அப்படின்னு ஒன்று முகிழ்க்குது. ஏன் இலக்கியம் அப்படின்னு இருக்கும் பொழுது ஏன் வந்து அதிலிருந்து தலித் இலக்கியம் தோன்றுவதற்கான ஒரு தேவை என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது, அந்த பொதுவான இலக்கியம் வந்து என்னை பற்றி பேசினா நான் ஏன் வந்து தலித் இலக்கியம் நான் தனியாக எழுது போகிறேன், உங்களோடவே உட்காந்துருப்பேன், அது இல்லைன்றது தானே பிரச்சனையாக இருக்கு. பெண்ணியம் என்பது பொது பெண்ணியம் தான். அந்த பொது பெண்ணியம் ஒருபோதும் தலித் பெண்களுடைய வலியை, வாழ்க்கையை, விடுதலையை பேசவே இல்லை. அப்போ தலித் பெண்ணியம் அப்படின்ற ஒரு புது வகைமை உருவாகிறது. அப்போ இலக்கியம் தலித் இலக்கியத்தை ஒருபோதும் உள்ளடக்கவில்லை, ஆனால் தலித் இலக்கியம் பொது இலக்கியத்தை உள்ளடக்கியிருக்கிறது. அதை போலவே பெண்ணியம் ஒருபோதும் தலித் பெண்ணியத்தை உள்ளடக்கவில்லை, மாறாக தலித் பெண்ணியம் பெண்ணியத்தை உள்ளடக்கிருக்கு. அப்போ நீங்கள் சொல்கிறீங்கள தேசிய மலர் தாமரை போல இருக்குல்ல, ஆ மலர்ந்துடுமா, அதை தேசிய மலர் தாமரை, தேசிய புலி எல்லாம் சொல்கிறோம். ஆமாம், தேசிய இலக்கியன்னு ஒன்று இருந்தால் அது தலித் இலக்கியம் தான். நான் பிரகடனப்படுத்தணுன்றேன். நான் எல்லா மக்களினுடைய தலித் இலக்கியம் என்பது வெறுமனே தலித்துகளினுடைய வாழ்க்கையை, வலியை, அனுபவத்தை, அவர்களுடைய விடுதலையை மட்டும் பேசக்கூடிய இலக்கியங்கள் அல்ல. மாறாக அம்பேத்கரை எப்படி அவர் ஒடுக்கப்பட்டவர்களுடைய தலைவர்கள் என்று சொல்லி மட்டும் குறுக்குகிறார்களோ, அதே போலவே தலித்துகளுடைய இலக்கியம் என்பது, தலித்துகளை மட்டுமே பேசுகின்ற இலக்கியம் என்பது ஒரு மாயை தொடர்ந்து இங்கே தமிழ் சூழலில் கட்டமைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அது இல்லை அப்படின்றது தான் உண்மையாக இருக்குது. அப்போ
எல்லா ஒடுக்கப்பட்ட பெண்களுக்காகவும் எல்லா ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் பேசுகின்ற ஒரு இலக்கிய பொது இலக்கியமாக இருப்பதே தலித் இலக்கியம்தான். அப்போ எல்லா பெண்களுக்காகவும் குரல் கொடுக்கின்ற, அவர்களுடைய உரிமையை பற்றி பேசுகின்ற, கல்வி உரிமையை பற்றி பேசுகின்ற ஒரு பெண்ணியம் எது என்று சொன்னால் அது தலித் பெண்ணிய தான். அப்போ எதை நாம் இந்த சமூகத்தில் முன்னெடுத்து செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது என்று சொன்னால், இப்போ தலித் இலக்கியத்தையும் தலித் பெண்ணியத்தையும் தான் நம்ம எடுத்துகிட்டு போகணும். இப்போ கேள்வியை நீங்கள் மாற்றி கேளுங்க. தலித் இலக்கியத்தில் இலக்கியத்தினுடைய பங்கு அளிப்பு என்னவா இருக்குது அப்படின்னு மாற்றி கேட்கணும். அந்த காலகட்டம் அப்போ தலித் பெண்ணியத்தில் பெண்ணியத்தினுடைய பங்களிப்பு என்னவா இருக்குது அப்படின்னு நம்ம மாற்றி பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டம் கொண்டு வந்து தலித் எழுத்தாளர்கள் நிறுத்தியிருக்காங்க. மெல்லிய புலால் நாற்றம் வீசுகின்ற நானும், தசைகள் முற்றாக பித்தெடுத்து எலும்புகள் தொங்கும் என் வீடும், கொட்டாங்கச்சியில் தோலை கட்டி பறையொளி பழகும் விடலைகள் நிறைந்த என் தெருவும், ஊரின் கடைசியில் இருப்பதாக நினைத்து கொண்டிருக்கிறீர்கள், நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் முதலில் இருப்பதாக. இதுதான் தமிழ் இலக்கியத்தில் அல்லது பொது இலக்கியத்தில் தலித் கவிதைகளுக்கான, தலித் அரசியலுக்கான அல்லது தலித் விடுதலைக்கான ஒரு இடமா நான் பார்க்குறேன். நீங்கள் தலித்துகளை அல்லது தலித் எழுத்தாளர்களை, தலித் இலக்கியத்தை தவிர்த்து விட்டு ஒரு புதிதாக ஒன்றை கட்டமைக்க முடியாது என்பது ஒரு நம்பிக்கை. அப்போ இன்க்ளூசிவாக எது வந்து உள்ளடக்கியிருக்கிறது என்று சொன்னால், தலித்துகளினுடைய இலக்கியமும் தலித் பெண்ணியம் தான் எல்லாவற்றையும் உள்ளடக்கி, அதனால் தான் தேசிய இலக்கியமாக ஒரு தலித் இலக்கியம் மலர வேண்டும் என்ற ஒரு கோரி ஒரு பிரகடனத்தை நான் இங்கே முன்வைக்கிறேன். நன்றி. நீங்கள் ரொம்ப நேரம் பேசணும்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருந்தேன். எல்லாரும் அவங்கவுங்க அமர்வில் வந்து 10 நிமிஷம் எக்ஸ்ட்ராவே பேசிக்கிட்டு இருந்தாங்க. சீக்கிரம் முடிச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் கேள்வி தீர்ந்துடும்ல. அண்ணன் திண்டுக்கல் தமிழ்பித்தன் அவர்களுக்கு, அண்ணன் வந்து ஒரு கவிஞராக அறியப்படுறதையும் தாண்டி ஒரு மிகச்சிறந்த ஓவியர். அவருடைய நீலமில் அவருடைய நிறைய கவிதை ஓவியங்கள் வந்திருக்குது. அண்ணனுடைய வேட்டுவம் நூரில் ஒவ்வொரு பக்கத்துக்கும் ஒவ்வொரு கவிதைக்கும் ஒரு ஓவியம் போட்டிருப்பாங்க. எருமை மரத்துக்கும் அப்படி தான், அவர் மிகச்சிறந்த ஓவியர். அந்த கவிதையையும் ஓவியத்தையும் மையமாக வச்சு தான் அவர்கிட்ட ஒரு கேள்வி. அதை இங்கே தலித் இலக்கிய சூழலில் இல்லை பொதுவாக இலக்கிய சூழலில் வந்து உங்களுடைய ஓவியமும் கவிதையும் எவ்வாறு பிணைஞ்சிருக்குது, அதுக்கான தளம் வந்து இங்கே உங்களுக்கு உருவாயிருக்குன்னு நினைக்கிறீங்க, இல்லை ஓவியத்துக்கான விமர்சன மரபுங்கிறது வந்து இங்கே எப்படி இருக்குது பார்க்குறீங்க? அனைவருக்கும் வணக்கம். நீலம் வானம் வேர் சொல்லியிருக்கு, அதுவாக இருக்கக்கூடிய அருமை சகோதரர் ரஞ்சித்துக்கு எனது பேரன்பும் நன்றிகளும். இதுக்கு முன்னாடியே இது போன வாரம் நிகழ்ந்த தலித்து கலையும் அழகியலும் அப்படின்னு ஓவிய கண்காட்சி நிகழ்த்தப்பட்டது. அதனுடைய தொடர்ச்சியாக இப்போ கவிதையிலும் நான் இரண்டையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்கலான்னு பார்க்குறேன். அதாவது ஓவிய தலித்து கலையும் அழகியலும், அந்த இதில் வந்து தலித்து ஓவியம் நவீன ஓவியம் அதனுடைய கோட்பாடு என்னவாக இருக்குதுன்னு பார்த்தா, முதல்ல நான் எதுக்கு எழுதுகிறேன் ஒன்று, இன்னொன்று நான் எதற்கு வரைகிறேன் அப்படின்றது ஒன்று, அந்த தேவை எனக்கு எப்படி உருவானது அப்படின்ற விஷயம். மற்றவங்கனா எதுக்கோ எழுதுகிறாங்க, எதுக்கோ வரைகிறாங்க, ஆனால் நான் எதுக்கு வரைகிறேன் எழுதுகிறேன்ற ஒரு விஷயம் இருக்குது. அதனுடைய ஒரு நினைவு குறிப்பு, பல நாள் இப்படி தான் இருந்திருக்கு நினைவு குறிப்பு. ஒரு ஊரில் என அவிழும் குரல் வளர்கிறது, வளர்ந்து அழைத்து செல்கிறது, ஊர் ஊராக, நகரம் நகரமாக, நாடு நாடாக, கண்டம் கண்டமாக. பாதி உறக்கத்தில் வெவ்வேறு கிரகங்களில் இருந்து வாயை நீட்டுகின்றன குழந்தைகள். இப்படியாக கதைகளை பிசைந்து ஒற்றை காலமாக்கி ஆளுக்கு ஒருவாய் கடிக்க தருகிறார் பாட்டி. இப்படியாக கதைகளை நன்கு பிசைந்து ஒற்றை கவளமாக்கி ஆளுக்கு ஒருவாய் கடிக்க தருகிறாள் பாட்டி. செவியார உண்ட குழந்தைகளை உறங்கி போயின அவளின் பிரபஞ்ச மடியில்.
அவளோ பூனையை விரட்டி விட்டு அடுப்பை தூண்டி விடுகிறாள். நாளை நிச்சயமாக சோற்றை பிசைந்து கதை சொல்வாள். இது முடிவுற்றதா அப்படின்னா முடிவுடலை. மறாலும் அவ இப்படியே சொல்லியே ஏமாத்துறா. நிலவை காட்டி அவள் சோறு ஊட்டி ஒரு கதையை சொல்ல சொல்ல நாங்கள் தூங்கியே போயிருப்போம். எந்த இரவில் நாங்கள் உண்டோம்னு தெரியல. ஆனால் காலையில் ஊட்டியிருப்பா, சோற்று பருக்கையும் வாயில் ஊட்டியிருக்கோம். தூங்குற பிள்ளையை தட்டி எழுப்பி போய் ஊட்டி விடக்கூடிய ஒரு போக்குகள் இருக்கு. அவளுக்கு தேவைப்படுகிறது கதை. யார்ட்டையும் போய் யாசிக்கலை, கையேந்தலை, எதுவுமே செய்யலை. இந்த இலக்கியத்தை, இந்த கதை சொல்லலை தன் குழந்தையின் பசி நீக்குவதற்காக ஊட்டுறேன். இதுக்காக எழுத வேண்டியது. சரி, அவ கதை சொல்லிட்டா, நான் எதுக்கு வரையணும்னு ஒன்று இருக்குங்களே, நான் எதுக்கு வரையணும் அப்படின்ற பொழுது தான் இந்த கவிதையும் ஓவியம் எனக்கு வேறு வேறு ஒன்றாக தெரியல. இந்த ஓவியத்தை இப்படி இப்படி எழுதி பார்க்குறேன். அது வரைதலாக கூட இருக்கலாம். தலைப்பு வந்து பசி மீது நிரம்பும் பௌர்ணமி. நாவல் பல இரவு வானம், ஒரு மாநகர அடுக்கக குப்பை தொட்டி. நாவல் பல இரவு வானம், ஒரு மாநகர அடுக்கக குப்பை தொட்டி. அதோ அந்த பௌர்ணமி அழுகிய ஆரஞ்சு. இதோ இந்த நட்சத்திரங்கள், பாதி கடித்து போட்ட எலும்பு துண்டுகள், பஞ்சு வரை ஒட்ட இழுக்கப்பட்ட சிகரெட் துண்டுகள், மதுவின் வாசனையை அழுங்காமல் விளக்கி மாநகர் புகுந்த பசித்த நாயின் ஊளை என்பது, மதுவின் வாசனையை அழுங்காமல் விளக்கி மாநகர் புகுந்த பசித்த நாயின் ஊளை என்பது உங்களாலும் என்னாலும் கைவிடப்பட்டதின் இசைக்கோர்வை. உன்னாலும் என்னாலும் கைவிடப்பட்டதின் இசைக்கோர்வை. ஈரக்குலை நடுங்க நடுங்க இந்த இரவில் திரச்சீலையை உச்சி வெறி கொண்டு பசியின் ரேகைகளை தீட்டுகிறான் ஓவியன். ஈரக்குலை நடுங்க நடுங்க இந்த இரவின் திரைச்சீலையை உச்ச வெறி கொண்டு பசியின் ரேகைகளை தீட்டுகிறான் ஓவியன். அந்த ஓவியனை ஒரு நாய், விளக்கு அணைக்கப்பட்ட அடுக்கக அறைகள், மேனியை துளையிட்ட ஒரு சிகரெட் துண்டு, காளி மதுகுட்டி, நாவல் பல இரவு உற்று நோக்கின. இந்த நட்ட நடு தெரு என் கேலரி, இந்த நட்ட நடு தெரு என் கேலரி. இவ்வோவியத்தை காணும் வயிறுகள் தோறும் வழிந்தபடியே இருந்தது பௌர்ணமியின் ஒரு துளி. இதுக்காக வரையணும். இப்போ இப்படி தீர்த்து கொள்வது, இப்படி தான் தீர்த்து கொள்வது. ஒன்னொருத்தருக்கு பாருங்கள், அண்ணன் கூட நேற்று அண்ணன் அழகாக சொன்னாங்க. ஆதவன் அண்ணன் சொல்கிற பொழுது, நம்ம ஒருத்தர் மட்டும்தான் இருக்கோம், எதிர்த்தாப்பில் ஆள் வேணும் அப்படின்னு. எதிர்த்தாப்பில் ஆள் இருக்க மாட்டேன்றான், நான் கூப்பிட்டு பார்க்குறேன், எதிர்த்தாப்பில் ஆளே இருக்க மாட்டேன்றான். இந்த இது ஹெட்ஃபோன் வச்சுக்கிட்டு நம்மளாக பேசிகிட்டு போவோம் தெரியுங்களா, அவனை வச்சு பைத்தியக்காரன் போல அவனை நம்ம பேசிட்டு போகிறான் அப்படின்ற மாதிரி. நான் கவிதை வச்சுட்டு கத்திக்கிட்டு இருக்கேன், அம்சம் போகிறான். ஓவியத்தை வச்சு தான் பாடுறா போகிறான்னா அம்சம் போகிறான். கடுப்பாய் போய் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த எதிர் வினா அப்படின்றது கோடுகளை நான் அப்படி தான் பார்க்குறேன். என்னிடம் ஆயுதம் இல்லை, நான் நிராயுதன். ஆனால் என் ஓவியத்திற்குள் ஆயுதத்தை பதுக்கி வைத்துள்ளேன். என் ஓவியத்தின் ஒரு கோட்டை உருவி அதிகாரத்தின் குறவலையை அறுத்து விடலாம் அப்படின்னு சொன்னேன். அப்போ நாங்கள் வரைகிறது என்ன, புரியாமல் வரையல, கிறுக்குத்தனமாக வரையல, ஏதோ ஒன்று டைம் பாஸ்க்காகனா வரையல. என் வாழ்க்கையை நான் வரைஞ்சி பார்க்குறேன், நான் எழுதி பார்க்குறேன் அப்படின்றது இப்படி தான், இப்படியான விஷயத்தை செய்து பார்க்குறேன். எதிர் வீணா அப்படின்ற விஷயமாகத்தான் இந்த விஷயத்தை பார்க்குறேன். அது என்னவாகுதுன்னா, வீணா வடிவமாகிறது. ஏன்னா இப்படி ஒரு தால் கேட்க நபர்கள் இல்லாத பொழுது என்ன பண்ணுறேன்னா, நானாக பேசி தீர்த்துக்கிறேன். ஏன்னா இந்த பெரிய நகைச்சுவை என்ன தெரியுமா, இருக்கிறவன்ட்ட போய் இந்த பசித்தவன் எதுவுமே பேச மாட்டேன்றான். நானே பசியில் இருக்கேன், இல்லாதவனாக இருக்கேன், நான் ஓவியனாக இருக்கேன், இந்த இரவு இவ்வளவு பெரிய இரவாக இருக்குது, நான் இங்கே நான் நின்றுகிட்டு இருக்கேன். ஒரு நாய்க்கு நாய் வந்து ஒட்டிய வயிறு நாய் வந்து என் பக்கத்தில் வந்து என் காலம் நக்கிக்கிட்டு இருக்கு. நான் அதை பார்க்குறேன், அடிச்சியோ என்னடா இப்படி பசிச்சிருக்கு, இப்படி ஒட்டி போயிருக்கு, ஏன்பா எப்போ சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு, எலும்புனா தெரியுது அப்படின்ட்டு நான் அதை தடவி கொடுக்குறேன். ஏழை நீயே சாப்பிட்டு பல நாள் ஆச்சுடா அப்படின்ற சோரணை இல்லாமல்.
நான் எப்படி போயிட்டேன், இங்கிட்டு போயிட்டேன். அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாத இவன் நான் என்ன பண்ணுறோம்னா, பொசுக்கினியாட்ட கொடுக்குறதுக்கு ரொட்டி துண்டு இல்லை, பாக்கெட்டில் காசு இல்லை, கையில் ஒரு ப்ரெஷ் இருக்குது, வண்ணம் இருக்குது, நான் என்ன பண்ணுறேன், டக்குன்னு ஏதாவது ஒரு ரொட்டி துண்டை வரைஞ்சி அதுக்கு போட்டுருவேன், ஒரு குறையை வரைஞ்சி அதுக்கு போட்டுருவேன். இதுக்காக தேவைப்படுகிறது எனக்கு கலை, இதுக்காக தேவைப்படுகிறது எனக்கு. இந்த கலை என்பது வந்து அது விடுவிச்சிடும் அப்படி இப்படின்னு இல்லை, பெரிய பிச்சு ஒன்றும் இல்லை. ஒருத்தன் வந்து கேட்டான், என்னடா சூரியன்னா எப்படி தெரியுமா இருக்கிறேன், என்னடா கூட அவன் சூரியன், சூரியனும் அவன் மயிரும், நான் நான் தீ சப்பி தின்னு போட்டு பணம் கொட்டடா இருந்த சூரியன். அப்போ என்னுடைய அழகியல் என்பது என்னவாக இருக்குன்னா, நான் தின்னு சப்பி விட்டெறிஞ்ச மாதிரி மேலே போய் சூரியனை தொங்கி இருக்கிறேன், இதுதான் என்னுடைய அழகியல்ன்றது. அப்போ நம்ம பெருந்துறேன், பறவைகள்லாம் எவ்வளோ அழகாக பாடு தெரியுமா, எவ்வளோ ரம்மியமாக பாடு தெரியுமா, அந்த குரல்னால் எவ்வளோ அழகாக இருக்குது. டேய் பறவைன்னா அப்படி பாடல, எங்கள் அப்பன் குடிச்சிட்டு வந்து நைட்டு என்னை கொஞ்சிருக்கான், அப்போ நான் தூங்கிடுவேன், தண்ணியை போட்டுட்டு வந்து போல கொஞ்சுவான், என்ன அப்படி கண்ணே மணின்னு கொஞ்சுவான். கொஞ்சினதை என்ன பண்ணுவோன்னா, காலையில் எங்கள் ஆத்தா கறி கூட்டி வெளியே தள்ளுவான், எங்கள் அப்பன் கொஞ்சிய வார்த்தைகள்லாம் கூட்டி வெளியே தள்ளுறத காலையில் உட்காந்து இந்த காக்கானா பொறுக்கி போய் அந்த கூட்டத்தில் மேலே போட்டுருச்சு, அதை பாடிட்டு தெரியுதுங்க, அதை சூப்பர்ன்றீங்க. அப்போ நீங்கள் பாடுறது ஒன்றும் இல்லை, எங்கள் அப்போ நீங்கள் குரலை தான் நீங்கள் பாடிக்கிறீங்க, இவ்வளோ தான். அப்போ பறவைகள் பாடுவது அது, எங்கள் அத்தை என்ன பண்ண தெரியுமா, அதுக்கு மேலே அவ பயங்கரமாக, நீங்கள் விடியல் விடியல்னு சொல்கிறேன்னா ஒன்றும் இல்லை. எங்கள் அம்மா சொன்ன நைட்டில் கதை, எல்லாருமே சரி என்ன கொளுத்தி போட்டாங்க, கொளுத்தி போட்டோனையுமே அவன்னா அழுகலை, இந்த 40 14 கொளுத்துனாங்க அப்படின்னு நம்மள அவள் அழுதுகிட்டு உட்காரல, என்ன பண்ண தெரியுமா, பிள்ளைகள்லாம் குட்டி வாடி வாடி நீ வா நீ வா நீ வா நீ உக்கார் உக்கார் என்ன சுற்றி உக்காரு அப்படின்னு உட்கார சொல்லி தீயால் வானம் செய்யும் கதையை சொன்னான். அதை தான் நீங்கள் விடியல் நீங்கள் நம்புறீங்க. இது வந்து இந்த சமூகத்திலிருந்து தூர விரட்டப்பட விரட்டப்பட நாங்கள் என்ன செய்கிறோம் தெரியுமா, இந்த பிரபஞ்சத்துக்குரிய ராக மாறும். நான் இந்த தெருக்காரனாக மாறல, இந்த ஊர்க்காரனாக மாறல, இந்த நாட்டுக்காரனாக மாறல, இந்த பிரபஞ்சத்துக்காரனாக என்னை நான் மாற்றிக்கொள்கிறேன். அதை தான் நான் சூரியன், நான் தான் பறவை, நான் தான் இயற்கை, நான் தான் அப்படி. அப்போ நான் என்பவன் வந்து நீ சொல்கிற மாதிரி மனுஷன் கிடையாது, நான் வந்து பிரபஞ்சம். தலித் இலக்கியம் என்பது ஏதோ தமிழ்நாட்டுக்குரியது, இந்திய தகுரு, இது சர்வதேசிய பிரபஞ்சத்துக்கு. ஆக இது எனக்கு தேவைப்படுகிறது, இதை நான் சொல்லணும், எவனும் கேட்குற வரையும் சொல்லுவேன், கேட்காட்டினா கூட சொல்லுவேன் பின்னாடி. இதுதான் என்கிட்ட இருக்க டூலு, இதில் தான் நான் வச்சுருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை, என்னை அடித்து கேட்டால் கூட சொல்லுவேன், இது தான் இருக்கு. ஆக தோழர்களே, நான் எழுதுவதும் வரைவதும் இது தாங்க, வேறு ஒன்றும் இல்லை. சூப்பர். ரொம்ப அற்புதமான இது, காலையில் ஒரு உரையாடல், அது பேரெலாம் தவிர்த்துடலாம். அந்த தலித் கவிதைகள் குறித்து நேற்று இரவுலேருந்தே பேசிகிட்டு இருக்கேன், என்ன கேள்வி கேட்பா, குவஸ்டின் அவுட் பண்ணு அப்படின்லாம் சொல்லி கேட்டுகிட்டு இருந்தாங்க. அப்போது இந்த கவிதை புத்தகம் போடுறதுக்காக அலைந்த காலங்கள் குறித்துலாம் பேசிகிட்டு இருந்தோம். இந்த தலித் கவிதைகளில் என்னென்னலாம் பொது சமூகத்தில் பொதுத்தளத்தில் எழுதக்கூடிய கவிஞர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க, நான்சென்ஸ் பொயட்ரி அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் சென்ஸோடு அறிவோடு எழுதியதை நான்சென்ஸ்னு சொல்கிறாங்கல்ல, அவங்கள தான் நான்சென்ஸாக பார்க்குறோம். அதே சமயம் இந்த பதில்கள் எல்லாமே அந்த நான்சென்ஸுகளுக்கு தான். அண்ணன் மௌனன்ய திரியாட்ட கேள்வி, அது பொதுவான கவிதைகள் குறித்து தான். இப்போது தற்காலத்தில் வந்து படைப்பு மனத்துக்கான சூழல் வந்து இங்கே எப்படி இருக்குது, குறிப்பாக நீங்கள் செவ்வியல் தன்மையோடைய ஒரு வாழ்வியலை பிரதிபலிக்கக்கூடிய படைப்புகளாக இருக்கும் உங்கள்கிட்ட, உங்களுடைய பங்காளி என்னவா வந்து கவிதையில் பிரதிபலிக்கிறாரு, பொதுவாக இங்கே தற்காலத்தில் எழுதுறவங்கள்ட்ட படைப்பு மனத்துக்கான சூழல் என்னவா இருக்குது, அது இருக்குதா, எழுதுகிறாங்களா அப்படின்றது குறித்து. பாடணுமா? எத்தனையோ ரத்த வரிகளை எங்கள் முதுகினில் தந்தவரே, அத்தனையும் வட்டி மோதலுமாய் உங்கள் கரங்களில் தந்திடுவோம். போதும் நந்தனினமே, எதுவும் அரியாசனமே, சிங்க இனமே வருமே. போதும்
ஏன் இந்த ஆக்சுவலாக இந்த கவிதை இப்போ வந்து இந்த பாடலை பாடுறதுக்கான காரணம் என்னென்னா, ஏற்கனவே இந்த ரெண்டு வரி கொடுத்து நான் வந்து இந்த நண்பர் தமிழ் பிரபாட்ட பேசியிருக்கிறேன். முதுகில் அடிக்கிற பழக்கம் வந்து பண்ணையார்களுக்குரியது, கைகளில் அடிக்கக்கூடிய பழக்கம் வாத்தியார்களுக்குரியது. வாத்தியார்கள் அடிக்கிறது அப்போ அந்த ரெண்டாவது நம்ம சொல்கிறோம் இல்லையா, என் முதுகில் நீ கசையால் அடிக்கிற, உன் கைகள் இல்லைன்னா பிரம்பால் அடிப்பேன், ஆனால் உன்னை திருத்துறதுக்கான ஆள் தான் நான் அப்படிங்கிற அப்படிதான ஒரு பார்வையாக தான் அந்த நான் அந்த வரிகளை பார்த்தேன். கேள்விக்கு முன்னாடி தேசிய கவிதையாக தலித் கவிதையில் அங்கீகரித்த சுகிருதராணி அக்காவுக்கும், பிரபஞ்ச கவிதையாக தலித் கவிதையில் அங்கீகரித்த பிரகடனப்படுத்திய தமிழ் புத்தன் தோழர் அவர்களுக்கும் என்னுடைய இந்த இடத்துல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உண்மையை சொல்லப்போனால் சர்வதேச கவிதை தலித் கவிதை. இல்லை நீங்கள் அவன் சொல்கிறாங்க இல்லையா தலித் கவிதைகள் அப்படின்னா, அக்காவை கேட்கும்போது சொன்னால் அதுக்குள்ள என்ன இருக்கு, மொழி புலம் இருக்கா, அவர் என்ன ரொம்ப உச்சத்தை தொட்டிருக்கு அப்படின்னு கேட்டால், எல்லா உச்சத்தையும் தலித் கவிதைகளை தொட்டிருக்கு. பேரை நீக்கிட்டு நீங்கள் எந்த உலகத்தின் எந்த மூலையில் எந்த மொழிகளில் வெளியிட்டாலும் அந்த அந்த புத்தகம் அந்த நாட்டுக்குரிய புத்தகமாக மாறும். நீங்கள் என்ன என்னுடைய சும்மா பெருமைக்காக சொல்ல, வேட்டூனூரையோ எருமை மரத்தையோ நீங்கள் பேரை நீக்கிட்டு எங்கேயாவது வெளியிடுங்க, இந்தியாவின் எந்த மொழிகளில் வெளியிட்டாலும் அந்த மொழிக்குரிய இலக்கியமாக அது மாறும். உலகின் எந்த மொழிகளில் வெளியிட்டாலும் அந்த மொழிக்கு வெளியேறும். அப்போ சர்வதேச இலக்கியம் தானே அது. நீங்கள் என்னை வந்து என்னவா பார்க்குறீங்கிறது தான் முக்கியம். ஏன்னா நீங்கள் ஒரு தலித்தாக பார்க்குறதாலே அதை நீங்கள் சுருக்கிடுறீங்க, ஆனால் அது தொடுக்கிற உச்சத்தை வேறு யாராலும் தொற முடியாது. நான் சும்மா என்ன சொல்ல, பொதுவாக தலித்துக்களாக இருந்து எழுதக்கூடியவர்கள் சர்வதேச இலக்கியத்தை தான் எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா எப்படி சொல்கிறது, தலித்து இலக்கியம்னா அதில் வந்து ஒரு ஏதோ ஒரு கண்ணீர் இருக்கணும், ஒப்பாரி இருக்கணும், மன்றாடுதல் இருக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அது மட்டும்தான் இருக்கணும். அது ஒரு வகை அப்படி சொல்லலாம், ஆனால் அப்படி மட்டுமே சொல்ல முடியாது இல்லைங்களால. இப்போ நீங்கள் எப்படின்னா காட்டில் வச்சு எங்களை மரத்தில் கட்டி வச்சு அடித்த கதையை நீ ஏன் சொல்லலை அப்படின்னு கேட்பான். நீ அடிச்சிருக்கிற அதை ஏன் நான் சொல்லணும், அந்த மரத்தை ஒரே வெட்டில் வெட்டி சாய்க்கக்கூடிய வலிமை கொண்ட என்னுடைய பலத்தை நான் பேசுவேன். இது தலித் கவிதை. அதே மாதிரி வரப்பில் உனக்கு எதிரில் நான் வந்தேன், அல்லது எனக்கு எதிரில் நீ வந்த, எனக்கு எப்போ நீ எதிரில் வந்த அப்படின்னு என்னை கேட்டிருக்கலாம், அல்லது என்னை வரப்பில் கீழே வயலில் இறக்கி விட்டுருக்கலாம், வலையில் சேத்துல இறக்கி விட்டுருக்கலாம், அதை பற்றி நீ என்ன பேசலைன்னு கேட்பேன். ஆனால் அதை நான் பேச மாட்டேன், அதே ஏன் பேசணும். அந்த ரெண்டு வயல்களுக்கான வரப்பை ஒரே தாவில் தாவேன், தாவி குதிச்சு தாண்டுவேன், அதை எழுதுவேன் நான். அதே போல் உன்னெல்லாம் வந்து என்ன வீட்டில் இருக்கிற நாயை விட்டு கடிக்க வச்சேன்டா, அதை ஏன்டா எழுதலைன்னு கேட்கலாம், அதை எழுத மாட்டேன் நான். ஆனால் வேட்டை நாயோட காட்டில் வேகமாக ஓடக்கூடிய என்னுடைய கால் பலத்தை குறித்து நான் எழுதுவேன். இது தலித் இலக்கியம். நீ என்ன நினைச்சுன்னா அதே மாதிரி எழுதுறது தான் தலித் இலக்கியம் நினச்சிடுங்க. நான் அழுகணும், நான் சாட்டையில் அடி வாங்கினதை நான் பேசணும், வரப்பில் இறக்கி விட்ட வேதனையை பேசணும், மரத்தில் கட்டி வச்சு அடி வாங்கின அந்த வழியை பேசணும்னு நினைக்கிறீங்க, அதை நான் பேச மாட்டேன். அதை மட்டுமே பேசிட்டு இருக்கிறத பேசிக்கிட்டே இருந்தால் நீங்கள் என்னை வந்து அங்கீகரிச்சிருப்பேன், ஆஹா சூப்பரான தலித் கவிஞன் அப்படின்ட்டு. நான் சர்வதேச கவிஞனா மாதிரி ரொம்ப நாள் ஆச்சு, சர்வதேச எடுத்தாலும் நான் சர்வதேச கலைஞனா மாதிரி ரொம்ப நாள் ஆச்சு. நீங்களே அதை தப்பு தப்பாக பார்க்குறீங்க. ஒரு வேலையை செய்ய அதை பற்றி ஒரு எந்த விதமான குறிப்பும் இல்லாத ஒரு விஷயத்தெல்லாம் எடுத்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. நான் பார்த்துருக்கேன் ரொம்ப இந்த மாதிரி திருந்தாத ஜென்மங்களை வச்சுட்டு இவங்க சொல்கிற மாதிரி தான், ஒன்றுமே செய்ய முடியாது. ரொம்ப மடத்தனமான ஒரு சமூகம் இந்திய சமூகமாக இருக்குது, பொது சமூகத்தை சொல்கிறேன்னா ரொம்ப ரொம்ப மொட்டாள்தனமான ஒரு சமூகம் இங்கே இருக்குது. அவங்களுக்கு பயிற்றுவிக்கக்கூடிய ஒரு வேலையை தலித் தலித் இலக்கியங்கள், தலித் கலைகள், தலித் சினிமாக்கள் செய்து கொண்டு இருக்கின்றன. அது வந்து அது புரிஞ்சு கொள்ளப்பட வேண்டிய ஒரு இடத்துக்கு நம்ம வரணும்னா நாம் வந்து அதை பார்க்கணும். நிறைய பேர் பார்க்குறதே கிடையாது, சும்மா மேலோட்டமாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டு அதை அப்படி குத்து மதிப்பான ஒரு கருத்தை சொல்கிறதையே வச்சுருக்காங்க. அவங்க மேலே இருக்கிற வன்மத்தை கக்குவதற்கான ஒரு இடமாக மட்டுமே ஒரு விமர்சனத்தையும் எதிரி பண்ணியே இன்றைக்கி முன்வைக்கிறாங்க. ஆனால் அதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா சுய மனசாட்சி அவங்கள வந்து உழுக்கும், அதை செய்ய மாட்டாங்க திரும்ப, புரியுதுங்களா. அதை அந்த அந்த உனக்கு வா மனசாட்சியே உன்னை கேள்வி கேட்க வைக்கிற ஒரு வேலையை செய்கிறது தான் தலித் கலை, தலித் இலக்கியம். அதை என்ன கற்பிக்கிறது, உனக்கு நான் வந்து சொல்லிக் கொடுக்குற இடத்துல தான் இருக்கிறேன். நான் வந்து இன்னும் நீங்களாம் நினச்ச மாதிரி நான் ஒரு ஓரமாக ஒதுங்கி இருக்கிற ஆளுன்னு ஒதுக்கப்பட்ட ஆள்லாம் கிடையாது. உன்னை பார்த்து கசப்பாக இருக்கிறேன், நீ உன்னகிட்ட வந்து விலகி நிற்கிறேன் நான். விலகி நிற்கிற அந்த பண்பை நீ எப்படி தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கிறேங்கிறது உன்னுடைய அறியாமை. அந்த அறியாமை உனக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவை என்னுடைய கலைக்கு இருக்குது. என் கலையின் மூலமாக அதை நான் சொல்கிறேன். ஏன்னா அம்பேத்கர் கூட சொல்லியிருக்காரு, நம்ம வெறுமனே பேசிகிட்டு இருந்தால் எடுத்துகிட்டு இருந்தாலும் போதாது, அதை ஒரு ஆர்ட்டாக மாற்றணும்னு சொல்லிட்டு. ஆர்ட்டாக மாற்றும் போது இன்னும் பெரிய அளவில் போய் இது போயிட்டு பாதிப்பை உண்டாக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் அப்படி ஒரு ஆர்ட்டாக மாற்றுறது வேண்டிய தேவை தமிழ் தலித் கவிதைகளுக்கு இருக்குது, தலித் கலைகளுக்கு இருக்குது. அந்த விஷயத்தை இன்றைக்கி தலித் கவிதைகள் செஞ்சுட்டு இருக்கு நான் நினைக்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஆளுமைகள்ட்டையுமே அப்படி ஒரு பண்பு இருக்குது. ஆனால் அவங்க தலித்
வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசியிருக்கிறாங்க. அவங்களுடைய ஒப்பாரிகளை அவர் என்ன சொல்வது, அவங்களுடைய துன்பத்தை ஒப்பாரிகளாக, ஒப்பாரியாக மிகப்பெரிய ஒரு கலை தான். ஆனால் நாங்கள் எங்களுடைய பாடுகளை எங்களுடைய பர்சனல் லைஃப்பை பற்றி பேசி என்னுடைய எனக்குள்ளே ஒரு வழி இருக்கும், அதை பேசுனா ஒன்னால் ஏற்பட்ட வழியை தான் நான் பேசுகிறேன்னு நினச்சிக்கிட்டு நீயே தப்பாக நினச்சிக்கிறேன். என்னுடைய வழி எனக்கு எல்லா மனிதர்களுக்கும் உள்ளுக்குள்ள ஒரு வழி இருக்குது, அதை பேசுகிறதுக்கு மன வழி அது, மனசு அது நம்ம சின்ன சின்ன நமக்குள்ளேயே வரக்கூடிய வழி அது. அது தெரிய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறேன், அதை பேசுனா உடனே ஒப்பாரி வைக்கிறான் அப்படின்றாங்க, உடனே பிதுக்கிறான் ஒதுக்கிறான்ற மாதிரியான அந்த வார்த்தையை எப்படி தான் கண்டுபிடிச்சாலும் இல்லை, அதெல்லாம் பயன்படுத்தவே கிடையாது. நாங்கள் நான் உனக்கு கற்றுக் கொடுக்குறேன், அதை கற்றுக்க தெரியாத ஒரு கோமட்டியாக இருந்துக்கிட்டு தப்பு தப்பாக எங்களை பற்றி ஒரு மதிப்பீடுகளை வைக்கிறது வந்து உடைச்சு உங்களுக்கு திரும்பவும் கற்றுக் கொடுக்குற இடத்துலே தான் நாங்கள் இருக்கிறோம். அம்பேத்கருடைய அந்த சிந்தனை மரபும் அம்பேத்கருடைய அந்த அறிவு மரபும் கொஞ்சம் கூட மிஸ் ஆகாத ஒரு கூட்டம் தான் அங்கே உட்காந்துருக்கு, எல்லாமே அதுக்குள்ளே இருக்குது. அதை புரிஞ்சுக்கணும், அந்த அறிவு மரபின் வெளிப்பாடாகத்தான் தலித் கவிதைகளை பார்க்குறேன். அது எப்போதும் இன்னும் தொடர்ந்து கூட அப்படியான ஒரு ஒரு நிகழ்வு, இந்த நிகழ்வு அதை இன்னும் வலுப்படுத்துதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான அரங்குகளும் இந்த மாதிரியான நிகழ்வுகளும் அந்த சிந்தனை மரபை இன்னும் ஆழமாக வெளிப்படுத்துவதற்கும் இன்னும் உறுதியாக பொது சமூகத்துக்கு முன்னாடி பேசுவதற்கு நமக்கு வாய்ப்பு கொடுக்குது. அப்படி ஒரு வாய்ப்பு இந்த மேடையில் எனக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி. கேள்விக்கு பதில் சொன்னேண்ணா இல்லைண்ணா. சரி, அடுத்த இறுதியான என்னோட இறுதியான கேள்வி அம்மா அரங்கமல்லியாவுக்கு. மதம், சாதியம், குடும்ப அமைப்புகள் உள்ளிட்டவை பெண்கள் மீது நிகழ்த்திய சுரண்டல், வன்முறை, தீண்டாமை இவற்றுக்கு எதிராக எழுந்த பெண் குரல்களில் முக்கியமானவை கவிதைகள். இன்னும் கவிதைகள் அதே தீரத்தோடு எழுதப்படுகின்றனவா? நல்ல கேள்வி அது. இந்து மறுபடியும் இந்து மதத்திலிருந்து தான் அதுக்கு நான் பதில் தரணும். இந்து மதம், குடும்பம், அவர் சொன்ன மாதிரி ஜாதி, நாங்கள் அதை சாதின்னு தான் சொல்லுவோம், ஜாதி, இந்த ரெண்டையும் ரொம்ப சர்வ ஜாக்கிரதையாக வைத்து கொண்டிருக்கிறது. அப்படி இல்லைன்னா ஒரு படிக்கிற பிள்ளை வீட்டில் போய் வெட்டிட்டு வான்னு சொல்ல முடியுமா? அப்போ அந்த ஜாதி என்ன சொல்லி தந்திருக்கு? அப்போ குடும்பத்துக்குள்ளே அந்த ஜாதி என்னவாக இருக்கிறது? அது காப்பாற்றப்பட வேண்டும். இல்லைன்னா காதலிச்சு திருமணம் பண்ண ஒரு பிள்ளையை வெட்டுவாங்களா? அதை எதிர்கொள்ள முடியாமல் காதலித்து திருமணம் செய்து கணவனை இழந்த ஒரு பெண் செத்து போவாளா? இப்போ இந்த கேள்விகள் இருக்கு இல்லையா, இந்த கேள்விகளை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், மதம் மிக மோசமான ஒரு அதிகாரத்தை மக்கள் மீது திணித்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ மத அரசியல் நீங்கள் நல்லா பார்க்குறீங்க, இன்றைக்கி தேர்தல் அரசியலுக்குள்ளே நீங்கள் ரொம்ப கூர்மையாக நீங்கள் கவனிச்சுக்கிட்டு இருப்பீங்க. மதமானது மனிதனை மனிதனாக இருப்பதற்கு அது அனுமதிக்கவில்லை. மத அரசியல் குடும்பத்தையும் சாதியையும் சேர்த்து தன்னோட வலக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அது ஒரு நண்டு இன்னொரு நண்டை இழுக்கிற மாதிரியான ஒரு வேலையை செய்யக்கூடிய அந்த ஒரு இடத்தை நாம் வந்து நகர்த்தணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அம்பேத்கரை நாம் வாசிக்க வேண்டும். எத்தனை பேர் நம்ம வந்து அம்பேத்கருக்குள்ளே வாசிக்கிறோம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அந்த நான் முதல்ல நான் சொன்ன அதே இடத்துக்கு நான் வரேன். அந்த இந்து தத்துவ மரபை அவர் பேசும் பொழுது ஏராளமான பாரத புராண இதிகாச கதைகளை சான்று சொல்லி சாட்சி சொல்லி சாட்சி சொல்லி இதெல்லாம் இல்லை இதெல்லாம் இல்லை, காட்டுமிராண்டிகள்கிட்ட கூட சமயம் இருந்திருக்கிறது, ஆனால் அவர்களிடம் கடவுள் இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறார். காட்டுமிராண்டிகளிடம் சடங்குகள் இருந்திருக்கின்றன, ஆனால் அவர்களிடம் கடவுள் இல்லை. காட்டுமிராண்டிகளிடம் பழக்க மூட பழக்க வழக்கங்கள் இருக்கின்றன, ஆனால் அவர்களிடம் இந்துவாக இருப்பவர்களிடம் இவை எல்லாமே இருக்கிறது. இவனுக்கு கூடுதலாக என்ன இருக்குன்னா, இவன் கடவுள் என்ற ஒன்றை கற்பித்து கொண்டு மனித ஒழுக்கத்தை அதற்குள்ளே கட்டமைத்து அந்த ஒழுக்கத்தின் அடிப்படையில் நீ இன்னொருவனை அடக்கி கொண்டு இரு என்று சொல்லக்கூடியதாக இருக்கிறது என்று அவர் அம்பேத்கர் சொல்லுகிறார். அப்போ இது என்ன ஆகும், மறுபடி மறுபடியும் கீழே இழுத்து இழுத்து கீழே விடக்கூடிய இந்த வேலையை இந்து மதம் குடும்பத்திலும் ஜாதியிலும் செய்கிறதுங்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால தான் ஒரு ஆணால் சௌகரியமாக வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டே எனக்கு காஃபி கொண்டு வா அல்லது டீ கொண்டு வான்னு கேட்க முடியுது.
அதே பெண் அந்த வீட்டில் இருக்கிற பெண் எனக்கு காஃபி கொடு டீ கொடு அப்படின்னு அவ்வளோ சுதந்திரமாக கேட்க முடியுமானா எனக்கு தெரியல. இன்னும் கேட்பாங்கன்னு சொல்லுவாங்க, மைனாரிட்டி வந்து என்றைக்குமே ஷுட் நாட் பி எ மெஜாரிட்டி. அப்போது எல்லா நேரங்கள்லையும் இந்து மதம் என்று சொல்லக்கூடிய அதிகார போதையானது ஆண்களிடம் குடும்பம் சார்ந்து ஒரு பெரிய பிணைப்பை கையில் கொண்டிருப்பதனால் அது எல்லா நேரத்திலும் அங்கிருக்கக்கூடிய பெண்ணை அடக்குகிறது, அங்கிருக்கக்கூடிய குழந்தைகளை அடக்குகிறது. அப்போ இந்த அடக்குமுறை என்பது தொடர்ந்து இருக்கும் வரையில் நாம் தலித்பா தம்பி சொன்னது போல், மௌனன் சொன்னது போல, மௌனன் சொன்னதை ஒரு செய்தியை நான் சேர்த்து சொல்லணும். அதிகாரத்தை நாம் எப்படி கை கொள்ளுவது? எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் மௌனன் யாத்திரிகாவினுடைய வேட்டுவம் 100 பரிசுக்கு வந்திருக்கிறது. அந்த பரிசு குழுவில் தேர்வு செய்யக்கூடிய ஒரு நபராக நான் இருக்கிறேன். 4 ஆண்கள் இருக்கிறார்கள், 3 பேர், மொத்தம் 4 பேர். எனக்கு ஏறத்தாழ ஒரு 55 நூல்கள் என்னிடம் வந்திருக்கின்றன. கான்ஃபிடென்ஷியல் வேறு அது. 55 நூலையும் அந்த லிஸ்ட்டு போட்டு அவங்க அனுப்பியிருக்காங்க, அதை முழுக்க வாசிச்சிட்டேன். எல்லாமே கவிதை நூல்கள். ஆனால் அந்த நூல்களை நான் எடுத்து அணிந்துரை மட்டும்தான் நான் புரட்டினேன். 55 புக்கெல்லாம் என்னால் ஒரு வரி கூட படிக்க முடியல. வெளிப்படையாக சொன்னால் ஜாதியாக இருக்கக்கூடியவருடைய எழுத்துக்கள் இப்படியாகத்தான் இருக்கின்றன. ஒரு எழுத்து என்னால் அங்கே வாசிக்க முடியல. வேட்டுவம் 100 பார்த்த உடனேயே, ஏன்னா அது பற்றின விவாதங்கள் போய்கிட்டு இருக்கு, நானும் அவரோட பேசிக்கிட்டு இருக்கேன். புத்தகத்தை பார்த்த உடனேயே முழுமையாக அதை படிக்கணும் என்று நான் எடுத்து வைத்து படித்து முடித்து விடுகிறேன். அதை ஒரு அந்த கமெண்ட் எழுதணும், ஏன் இந்த புத்தகத்தை வந்து தேர்வு செய்தீங்க அப்படின்னு அவங்க கேட்பாங்க. ரொம்ப விலாவாரியாக ஒரு கமெண்ட் எழுதி நான் அனுப்பிட்டேன். ஒரு 1.5 மாதம் கழித்து எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அது என்ன அப்படின்னா, நீங்கள் இன்னும் எந்த புத்தகையுமே தேர்வு செய்யலையே அப்படின்னு சொல்லி எனக்கு செய்தி வருது. அப்போ நான் என்ன சொன்னேன், இல்லை நான் மெயிலில் தானே போட்டேன், எப்படி வரலன்னு சொல்கிறீங்க? இந்த இடத்துல நீங்கள் கூர்மையாக கவனிக்க வேண்டும். தேர்வு செய்யப்பட்ட புத்தகத்தை அந்த புத்தகத்திற்கான 1 லட்சம் ரூபாய் பரிசை வழங்குவதற்கு என்ன மாதிரியான தடைகள் வந்திருக்கும் அப்படி நீங்கள் பார்க்கணும். இப்போ இந்த அதிகாரம் பொது சமூகத்தில் ஒரு தலித் எழுத்து வீரியமாக வந்திருக்கிறது என்று சொல்லும் பொழுது அது முழுக்க முழுக்க இருக்கிற ஒரு கலாச்சாரத்தை கட்டுடைக்கிறது, அந்த கட்டமைப்பை சிதைக்கிறது, ஒரு செல்ஃப் எஸ்டீமை பேசக்கூடிய ஒரு எழுத்தாக அது இருக்கிறது, ஒரு ஈக்குவாலிட்டியை பேசக்கூடிய அதே நேரத்தில் ஈக்விட்டியையும் சேர்த்து பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறது. நீ ஒரு இடத்தில் நிற்கிறாய், நான் ஒரு இடத்தில் நிற்கிறேன், உன்னுடைய உயரம் வேறாக இருக்கிறது, என்னுடைய உயரம் கீழாக இருக்கிறது, நீயும் நானும் ஒன்றாக வேண்டும், ஈக்விட்டி வேணும், அங்கே நாம் ரெண்டு பேரும் சமமாக ஆகினாதான் சமத்துவத்தை நாம் அடைய முடியும். அதைத்தான் இந்து மரபிலிருந்து அம்பேத்கர் அவர்கள் பிரித்து சமத்துவம் ஜனநாயகம் என்ற ஒரு கோட்பாட்டை அவர் பேசுகிறார். அப்போ அந்த சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவத்தை இந்து மதம் என்னவாக பார்த்து வைத்திருக்கிறது என்று சொன்னால், கட்டுக்குள்ளேயே வைத்திருக்கிறது. அந்த கட்டை மீற வேண்டும் என்று சொல்லுவது தான் இந்த அதிகார மீறலாக. அது அதிகார மீறல் என்று நான் பார்க்க மாட்டேன். அதிகாரத்தை டீசென்ட்ரலைஸ் பண்ணுறது, உங்ககிட்ட இருக்கிற அதிகாரத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும், அதை செய்கிறது தலித் இலக்கியம். இப்போ இந்த இடத்துல நான் உண்மையிலே என்னுடைய அம்மாவை பற்றி எழுதிய அந்த கவிதையை நான் படிக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். பல்பம் பிடிக்க தெரியாது, பத்திரிகை படிக்க தெரியாது, பணத்தில் எண் குறியீடு தெரியாது, என்ன நம்பர்னு அவங்களுக்கு தெரியாது, 5, 10, 1, 5 அப்படிலாம் தெரியாது, மகளின் பதவி சொல்ல தெரியாது. நான் எங்கே வேலை பார்க்குறேன்னு கேட்டால் நீ டீச்சர் தானேன்னு சொல்லுவாங்க. நான் எங்கே வேலை பார்க்குறேன்னு சொல்லு அப்படின்னா எங்கேயோ ஒரு பள்ளிக்கூடத்தில் அம்பாங்க. இது ரொம்ப அறியாமை உள்ளவங்க. ஆனால் அவங்கக்கிட்ட இருக்கிற விஷயங்களை பாருங்கள். முன் கொசுவம் வைத்து புடவை கட்ட தெரியாது,
முந்தானை சேலைக்குள் படத்தை முடிய தெரியாது. ஆனால் என்ன, உச்சி பொழுதில் சுடுகாடு வழி வந்தால் பேய் பிடிக்கும் என்று சொல்லும் பெரியவர்களின் வார்த்தைகளை கேட்டு எரியும் பிணத்தை பார்த்து எட்டடி வைக்க தெரியும். முன்பணி காலத்தில் வெறும் கால்களோடு தார்ச்சாலையில் நடக்க தெரியும். குனிந்து புல் அறுக்கும் போது அருகம்புல்லாய் பார்த்து அறிந்து கட்ட தெரியும். அந்தி சாயும் நேரத்தில் புல்லுக்கட்டோடு கால்வாய் குறுக்கே, அவர் சொன்னால தாண்டி போவேன்னு, கால்வாய் குறுக்கே தாவி கடக்க தெரியும். வழுக்கும் வரப்புகளில் கட்டை விரல் ஊண்டி நடக்க தெரியும். புல்லுக்கட்டா அல்லது நெல்லுக்கட்டா எதை வச்சுட்டு நடந்தாலும் கட்டை விரலில் ஊண்டி நடம்பார் எங்கப்பா, ஏன் வழுக்கி விட்டுடும். கட்டை விரலை வரப்பில் நடக்கும் பொழுது ஒருவேளை பனித்துளி அப்படிலாம் இருந்து அந்த நகை கண்ணுக்குள்ளே போனால் இதயத்தினுடைய இரத்த ஓட்டம் சீராகும் என்று சொல்லி கொடுத்த டாக்டர் என்னுடைய அப்பா. சாரை பாம்பு வழிமறித்தால் கூட பயமில்லாது தாண்ட தெரியும். அமாவாசை இருட்டில் களத்து மேட்டில் பிணைத்து விட்ட மாடுகளுடன் வைக்கோல் வேறு நெல் வேறு என பிரித்து எடுக்க தெரியும். காவிரியில் மூழ்கி அக்கறை ஏறும் அம்மா பல வகை கீரைகளை பறித்து அப்பாவின் கையிலையில் மூட்டை கட்ட தெரியும். வெயில் சுட்டரித்தாலும் மழை நனைத்து விட்டாலும் கருவேல மரத்தோல் தாங்கும் கருப்பு வைரம். அவளின் உழைப்பு கதிர்கள் அடுக்கு பானையில் அடைத்து வைத்து காலத்திற்கு ஏற்ப வயிற்று பசி ஆற்றியது உண்டு. இன்று அடுக்கு பானை இல்லை, அள்ளித்திங்க சோறு இல்லை, கிழவியின் தோல் என சுருங்கி கிடக்கும் நதிகளில் நீர் இல்லை, நாற்றங்காலில் விதையும் இல்லை, அம்மாவின் சுருக்குப்பை என சுருண்டு கிடக்கிறது கழனி. இப்படி ஒரு கவிதை நான் அம்மாவுக்காக எழுதினேன். ரெண்டு விஷயம் இதில் நான் பார்க்குறேன். ஒரு தனி மனுஷியாக எல்லா விவரங்களும் அவருக்கு தெரிந்திருந்தாலும் கூட கல்வி இல்லை என்பதனால் பொது சமூகத்தில் அவர் எப்படி கீழாக மதிக்கப்பட்டார்ங்கிற ஒரு செய்தி. இன்னொன்று, கழனி சார்ந்த எந்த தொழிலாக இருந்தாலும் அறிவியல் பூர்வமாக பேசக்கூடிய ஒரு அறிவு ஆற்றல். இன்னொன்று, பேய் பிசாசுங்கிற அந்த வேலையெல்லாம் அம்மாக்கிட்ட ஆகவே ஆகாது. தினந்தோறும் நடந்த செய்தியை தான் சொல்கிறேன். பைப்பில் போய் குளிக்க போகிறாங்க பொது பைப்பில்னு சொன்னால் தாலியை பொது பைப்பில் கலட்டி வச்சுட்டு குளிச்சுட்டு வருவாங்க, வீட்டுக்கு வந்துடுவாங்க, தாலி பின்னாலே வரும், என்ன அஞ்சுக்கோ இப்படி தாலியை கலட்டி வச்சுட்டு போயிட்டே இருக்கிற அப்படியான ஒரு சமூகம். அந்த அதிகாரம், ரகுபதி சொன்னதை போல் எங்கள் அம்மா கிட்ட ஒரு பெரிய அதிகாரத்தை நாங்கள் பார்க்குறோம். இந்த அதிகாரம்தான் ஒவ்வொரு பெண்ணுக்கும் தேவையாக இருக்கிறது. அந்த அதிகாரத்தை பெண்கள் கையில் எடுக்கும் பொழுது இந்து மதம், குடும்பம், அரசியல், குடும்ப அரசியல், ஜாதி அரசியல் என்பது காணாமல் போகும். நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி. இந்த அமர்வு வந்து இதோட முடிச்சிக்கலாம். நான் வந்து 2016 என்னோடய முதல் தொகுப்பு வந்தாலும் இன்னமும் நான் வந்து புதுசாக எழுத வந்திருக்கிற ஒரு கவிஞனாக தான் என்ன நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி இந்த தலித் கவிதை சூழலுக்கு தளம் போட்டு அமைத்த இங்கே இருக்கிற எல்லாருக்குமே வந்து அதுக்கு வழி அமைச்சிருக்காங்க. அந்த வழியின் ஊடாக தான் நானும் எழுத வந்திருக்கிறேன். அந்த வகையில் இப்போது ஒரு தாக்கம் இருக்கும் ஒரு கவிதையின் மேலே. இப்போ எனக்கு வந்து நான் முதல் இப்போ இந்த சமூகத்தை, அதான் அந்த ஏவல் சாதிகளை எனக்கு நிகழ்த்தின விஷயங்களை எப்படி திட்டலாம் அப்படின்னு வந்து இஎம்எஸ் கலைவாணனுடைய தொகுப்பு தான், ஒரு சவரக்காரனின் கவிதை மயிர்கள் தான் எனக்கு சொல்லி கொடுத்தது. அந்த தாக்கத்தின் பேரில் தான் என்னோடய முதல் தொகுப்பு உருவாகுது. அப்புறம் அடுத்ததாக வந்து எச்சிக்கொள்ளி வட்டாரமொழியை வந்து அந்த வட்டாரமொழியை கவிதைக்குள்ளே எப்படி நம்மளால் பயன்படுத்த முடியும், அதை வந்து சாதியத்துக்கு எதிராக சமத்துவத்தோடு எழுதணும்னா எப்படி எழுதலாம் அப்படின்ற வந்து ஹரிகிருஷ்ணனோட கவிதைகள் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தது. ஸோ இப்போ கவிதையினுடைய போக்கு, தற்கால கவிதைகள், தலித் கவிதையியல் குறித்து ஒரு மிகச்சரிவான ஒரு அரங்கா இதை நான் பார்க்குறேன். அண்ணன் சொன்ன மாதிரி வேற ஒரு தரப்பில் இந்த கவிதைகள் இருக்கணும் அப்படின்னு நான் அதை எப்படி பொருத்தி பார்த்தேன்னா, அண்ணன் சொல்லும்போது இப்போது அந்த ஆலய நுழைவு போராட்டங்கள் மீது எனக்கு வந்து நம்பிக்கை இல்லை. அப்படி ஒரு கட்டாயம் இருக்குது அப்படின்னா நான் புத்தனோட தான் ஆலயத்துக்குள்ளே நுழைவேன் அப்படின்னு நான் அதை எடுத்துப்பேன். என் படைப்புகள் அப்படி தான் இருக்கும் அப்படின்ற இந்த அமர்வை முடிச்சுக்கிறேன். நன்றி.